கேக்குதா? ப்ரோ ஒண்ணு இல்ல ப்ரோ, இன்னைக்கு மலை பேச்சுல சொன்னாங்கல்ல வினத்தோத்துக்கு அசந்து இருக்காரு, அந்த கதை திருவிக்ரம் இருக்காரு, ஆர்ஜி பலஜ் இருக்காரு, யாருக்காங்க யார சேஞ்ச் பண்றாருன்றது அவரோட முடிவுதான். இல்ல ப்ரோ, அது திருவிக்ரம் விட ஆர்ஜி பலஜோ ஹெச்னத்து கொஞ்சம் சென்சிபிளான சாய்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். இல்ல, நீங்க எப்படி திருவிக்ரம் வந்து இவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்னு தெரியல. நான் ஒரு படம் எல்லாம் நீங்க பார்த்ததெல்லாம் நினைக்கிறேன், பார்க்காம சொல்றீங்க. சரி ஓகே, ஹாப்பி ப்ரோ, திருவிக்ரம் ஃபேன் ப்ரோ. இவங்க நிறைய பேர் பார்த்ததெல்லாம் நினைக்கிறேன் அவர் படத்தெல்லாம். இல்ல கார்த்தி ப்ரோ, குண்டூர் காரமே வந்து எனக்கு பிடிச்சது. ஆக்சுவலா என்னன்னா, கொஞ்சம் படத்தோட லென்த் குறைச்சிருக்கலாம், ஸ்டோரி ஏதாவது கொஞ்சம் வேகமா எடுத்துட்டு போற மாதிரி பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி. அதுதான் மிஸ்டேக் குண்டூர் காரம் படத்துல. அவரு பிளாப்பும் கொடுத்துருக்காரு கார்த்தி ப்ரோ. அவரு பிளஸ் வந்து என்னன்னா, கொஞ்சம் அந்த ரைட்டிங் எல்லாம் டயலாக் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு, எமோஷன் டயலாக் எல்லாம் கொஞ்சம் ஆட வைக்கிற மாதிரி பண்றது, அந்த மாதிரி. நீங்க குட்டு கார பாக்கலையா ப்ரோ? கார்த்திக் ப்ரோ, நானும் பாக்கலங்க ப்ரோ. அது பார்த்த தெலுங்குல பாருங்க ப்ரோ, தமிழ் டப்பிங் மட்டும் பாக்காதீங்க ப்ரோ. படத்தையே கொண்டு வச்சிருக்கானுங்க ப்ரோ தமிழ் டப்பிங்ல. பாக்கல பாக்கல கார்த்திக் ப்ரோ. இந்த தமிழ் சினிமாவே கிரைசிஸ்ல இருக்குன்னு ப்ரோ, இந்த ஓடிடி பிசினஸ் ஆகாமன்னு சொல்லியிருந்தீங்க. சோ ஆனா வந்து இந்த ஸோ இது வந்து எப்படி ப்ரோ ரெக்கவர் ஆகுங்க? இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஓடிடி இல்லாதப்ப இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வச்சு தான் ப்ரோ இப்போ சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ரெக்கவர் ஆகலாம் இல்லையா? ஸோ அது ஏன் நீங்கள் அது கிரைசிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க? அந்த கிரைசிஸ்னா நான் சொல்றது வந்து இப்போ இப்போ இருக்கிற பட்ஜெட்டுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது, அதுக்கப்புறம் வந்து மாறும். 6 மாதம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு அது மாறும். அண்ணா கார்த்திகா, நீங்கள் திருவிக்ரம் பற்றி சொன்னீங்க, அவர் போன படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லண்ணா, பழைய படம்லாம். பட் ஆனால் அவர் ரீசெண்ட் படத்தை நான் பார்க்கணும், அது ரொம்ப கிரிஞ்சாக இருந்துச்சுண்ணா. அது ரொம்ப, நீங்கள் பார்த்தீங்களா குண்டூர்காரம்? இல்லை, அக்ஞாதவாசி ஆளை வாங்கிட்டு போகிற முதலாக பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கிரிஞ்சாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்ல கார்த்திகா. எங்க நீ கோஸ்ட மாத்திட்டேன், அதனால. ஓகே ஓகே ப்ரோ, உங்களோட அந்த பாலிடிக்ஸ் இதெல்லாம் கேப்போம் ப்ரோ, பயங்கரமா இருக்கும். அண்ணா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், கொஞ்சம் பாலிடிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா பேசுங்க. நான் ஒரு 4 நாள் பேசுனீங்கன்னா 3 நாள் கொஞ்சம் வேற டாபிக் போகணும், வேற வேற மாதிரி. டெய்லி பாலிடிக்ஸ்னா ஒரு மாதிரி நைட்டு கேட்பேன் ரெக்கார்டிங்கு, தூங்கி எந்திரிச்சு அந்த ஜிகர்தண்டா படத்துல வர மாதிரி, இந்த உருவமா சிவனேசன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லா, நைட்டு ஃபுல்லா இதுதான் வருது. காலையில எந்திரிச்சோடனே டிஎம்கே ஏடிஎம்கே இதுதான் நான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரி இருக்குண்ணா.
ப்ரோ அது ஒண்ணு இல்ல ப்ரோ, இது எலெக்ஷன் டைம்னால ப்ரோ, அப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு யாரும் அங்க பிள்ளை எதுவும் பேச மாட்டாங்க. ப்ரோ கோட் பத்தி ஏதாவது அப்டேட் இருந்தா சொல்லுங்க ப்ரோ. கோட் வந்து ஜூலை ஆகஸ்ட் தான் ரிலீஸ் ஆகும், இப்ப இல்ல லேட் ஆகும், ஏப்ரல் 14th தான் நம்ம தான் வரணும். ஓகே ப்ரோ. ஓகே கார்த்தி ப்ரோ, பிரேமலு படம் பார்த்தீங்களா ப்ரோ? ஒரு சாங் ஏதோ கமல் சார் வச்சு எடுத்து போறாங்க, 30 கோடி ரூபாய் வரைக்கும் நல்லா கிராண்டா பண்ணலாம் சங்கர் ஐடியா வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இன்னமும் ப்ரோ அந்த மாதிரி பாட்டுக்கு எல்லாம் செலவு பண்ணி எடுக்கிறது நம்புறாங்க? இன்டின் டூவா அது தெரியல ப்ரோ. இல்ல ப்ரோ, எந்திரன் படத்திலே ஒரு பாட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணி அது படம் முடியும் போது டைட்டில் கிரெடிட்ஸ் தான் போட்டாங்க, படத்தை ஸ்லோ பண்ணிடுமோ என்னவோன்னு பயந்துட்டு நெட் ஆயிடுமோன்ட்டு, அதனால கேட்டான். இந்த ஜவான்ல கூட அந்த மாதிரி தான ஒரு சாங் வந்து ரொம்ப செலவு பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜவான்ல என்ன சாங்? அந்த ஜிந்தா பந்தா சாங் தான் வந்து அந்த வந்தடைய கார்டு, அதுக்கே நிறைய ஆட்கள் எல்லாம் சேர்த்து தான் பண்ணாங்க, ரொம்ப செலவாச்சுன்னு தான் சொன்னாங்க. கதைகள் ஜாஷுவா படம் பாத்தீங்களா? பாக்கலாம் பாக்கலாம் பாக்கலாம். தெரிஞ்ச விஷயம் தானே இது. ப்ரோ ஆனா அந்த இந்தியன் 2 படத்துக்கு அந்த இதெல்லாம் ரெண்டு மூணு நாளா அது கேட்டுக்கிட்டே இருக்குங்க டெய்லி. ஏன் யாருனே சொல்ல போடுறேன் டிபி மாத்திருவீங்க நினைக்கிறேன், தெரியல அங்க போனாலும் தெரியும். கார்த்தி ப்ரோ, இப்ப ஆந்திரால போட்டிருந்தீங்கல்ல பார்லிமெண்ட் எலெக்ஷனோட அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது, ரெண்டும் ஒரே டைம் நடக்குதா ப்ரோ? அது மட்டும் இல்லைங்க, நிறைய அசம்பிளிக்கு எலெக்ஷன் இருக்கு இதே டைம்ல. ப்ரோ நடிகர் சங்க அந்த இது எப்ப ப்ரோ, அது ஏதாவது முடியுமா அந்த கட்டடம்? இன்னைக்கு கூட கமல் ஏதோ 1 கோடி கொடுத்துருக்காருன்னு சொல்லுது. அப்புறம் அதுக்காக நான் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, மணி பேசுற, மணி சொல்லுங்க. நான் ஒரு 6 மந்த்தாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், யூடியூப்பில் தான் கேட்பேன், ஒர்க் போகும்போது ஹெட்ஃபோன் மாட்டிகிட்டு கேட்டுட்டே போயிட்டு இருப்பேன். இன்றைக்கி தான் மைக் கிடச்சிருக்கு, தேங்க்யூ லக்ஷ்மி. எனக்கு ஒரு லவ் பெயின் ஸ்டோரி ஒன்று இருக்குது.
ஸோ அதை ஷேர் பண்ணலாம் பண்ணலாமா இல்லை பாலிடிக்ஸ் பேசுறீங்களா? இல்லை இல்லை சொல்லுங்க சொல்லுங்க பாலிடிக்ஸ்லாம் ஒன்றும் சொல்லுங்க. நான் வந்து தர்மபுரி தான். தர்மபுரியிலிருந்து சென்னை வந்து ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. இந்த 6 இயர்ஸில் செகண்ட் இயர் வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல நானும் அவங்களும் மீட் பண்ணோம். அவங்க வந்து என்னை விட 3 வருஷம் பெரியவங்க. பட் ஆனால் பார்த்தவொடனே பிடிச்சது, அவங்க க்யூட் ரியாக்ஷன் இது எல்லாமே பிடிச்சது. எனக்கும் அவங்கள பிடிச்சது, அவங்களுக்கும் என்னை பிடிச்சது. பட் விஷயம் என்னென்னா 3 வருஷம் பெரியவங்க ஒன்று, ரெண்டாவது அவங்க பிராமின். பட் ஆனால் நல்லா பேசிகிட்டு இருந்தோம், நல்லா ஹோப் கொடுப்பாங்க கண்டிப்பாக நம்ம மேரேஜ் பண்ணலாம், கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன், நீ எனக்கு ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி ஹோப்பெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டு சைடும் யோசிப்பாங்க, எங்கள் அப்பா அம்மா நான் பிராமின்றனால ஒத்துப்பாங்களா இல்லையா தெரியாது. ஸோ டபுள் மைண்டடு இருக்கும். ஒரு நாள் ஓகே சொன்னால் இன்னொரு நாள் வேண்டாம் அந்த மைண்ட் செட் இருக்கும். நான் யோசிப்பேன், திடீர் நம்மளை கழட்டி விட்ருவாளா இல்லை கன்ஃபார்மாக நம்ம ஒன்றா வாழ முடியுமா, அந்த மாதிரிலாம் நிறையா நாள் யோசிப்பேன். பட் இதே மாதிரி ஒரு 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 1 இயர் பக்கம் போச்சு. ஸோ இதே மென்டல் தான், ஓகே சொல்கிற ஒரு நேரம் ஓகே சொல்லுவா, ஒரு நேரம் வீட்டில் ஒத்துப்பாங்களா தெரியாது, பேசினா ஏஜ் ப்ராப்ளம் நான் பிராமின் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருப்பா. ஒரு நாள் வந்து ஃபோன்லேயே தான் பிரேக்கப் பண்ணேன். என்ன சொல்லி பண்ணான்னா, நான் என் வீட்டில் பேசிட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா உன்னோட 3 வயசு சின்ன பையனை மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் இது முதல்லே தெரியலையா, உனக்கு தெரியும் இல்லையா, தெரிஞ்சு தானே லவ் பண்ணோம். அந்த பொண்ணுகிட்ட கேட்க வேண்டியதான ஏன்ட்டு இருக்கீங்க? இல்லை இல்லை, நான் ஆனால் அவங்கள கேட்டேன், அந்த அதை கேட்டேன்றத சொல்கிறேன். அவங்க அப்படி சொல்லும் போது நான் கேட்டேன், தானே தெரிஞ்சு தானே லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு அந்த டைமில் அப்படி தோணுச்சு. பட் வீட்டுக்கு எப்போல்லாம் போகிறாங்களோ போயிட்டு வந்த அடுத்த நாள் வந்து அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க, இல்லை வேண்டாம் அப்புறம் யோசிக்கலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. விஷயம் என்னென்னா, இவங்க வந்து அந்த நேரத்துக்கு ஒரு ஆள் வேணும், அவங்க கூட ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. அப்படி தப்பாக ஒரு ஹோப் எப்பயுமே கொடுக்கக்கூடாது, எனக்கு மட்டும் இல்லை யாருக்குமே கொடுக்கக்கூடாது. எஸ் முடியும் அப்படின்னா ஓகே கன்ஃபார்ம் துணிஞ்சு பண்ணணும், இல்லை அப்படின்னா முதல்லையே சொல்லிடணும். பட் இவங்க யாரும் அது பண்ணுறதில்ல. கொரோனா அப்போ வந்து ரெண்டு பேருமே ஒர்க்கிங்லேருந்து ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயாச்சுன்றனால கொரோனாவில் ஏதோ ஒரு அவருக்கு வயசு வந்து 40க்கு மேலே இருக்கும், கொரோனாலேயே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. பட் அது எனக்கு தெரியவும் தெரியாது. ஆமாம், எனக்கு தெரியவும் தெரியாது, சொல்லவும் இல்லை. ஒர்க் மறுபடியும் அந்த கொரோனா முடிஞ்சு ஆஃபீஸ் போகும்போது தான் எல்லோரும் பேசிக்கிட்டாங்க. ஸோ அப்போ தான் எனக்கே தெரியும். ஸோ இவங்க எப்படின்னா, இருக்கும்போது அப்படியே போகிறதுக்காக ஒருத்தர் வேணும்னு மட்டும்தான் நினைப்பாங்களே தவிர உண்மையாக லவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அவ்வளவுதான் சொல்றாரு இல்லையா. சோ முதல்ல கேட்டுட்டு
அதுக்கேத்த மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் அப்படியே நிக்க வேணான்னு சொல்றேன். ஹலோ கேக்குதா? கேக்குதுங்க. என்னன்னா அவங்க பேரெல்லாம் நான் பச்சையெல்லாம் குத்திருக்கேன், அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். வலிக்குதா வலிக்கலையா இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதை நான் அழிக்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரியெல்லாம் அந்த ஹோப் கொடுக்கறதுனால தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு தோணுது தோணுச்சு. பிடிக்கிறது பிடிக்கல அவ்வளோ, நமக்கு பிடிச்சவங்களுக்கே பிடிச்சவங்களையே பிடிக்காம போறதுக்கான காரணம் எவ்வளவோ இருக்கு. ஓகேவா? சரி ஓகே, அவங்க ஒரு விஷயத்த விரும்புறாங்கன்னா விட்டு போயிடணும். வேற என்ன பண்ண முடியும்? வேற இதுக்கு வந்து புலம்புறதுக்கு எல்லாம் ஒன்னும் அர்த்தமே இல்லைங்க. அதை பண்ண இதை பண்ண அப்படிங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவங்க அவர் சொல்றாருல, அது வந்து ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கார்த்தி. அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பேச்சா இருக்கு. அடுத்த வேலையை பாருங்க அப்படின்றது ஒரே பதில். அவரு போய் வந்து அந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சு அந்த ஏங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஓகே, இப்ப கல்யாணம் பண்றோம், பொண்டாட்டிக்கே நம்ம பிடிக்கலாம் விட்டு போவோம். வேற வழி இல்ல, அந்த கேட்க மாட்டேங்குது. விட்டுருங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே ப்ரோ. ஹலோ, வேற கார்த்திக் பிரதர். ஹலோ கார்த்திக் பிரதர். ஹலோ ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் முனிஷ் பேசுறேன், கேக்குதுங்களா? முனிஷ் கேக்குது. முனிஷ் சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ, நான் ட்விட்டர் வந்ததே உங்களால தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ட்விட்டர் உங்க அந்த ஃபேஸ் கேட்டு தான், அதுக்கப்புறம் ட்விட்டரே இன்ஸ்டாலே பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சொல்லுங்க முனிஷ். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது சொல்லுங்க. ரொம்ப நாளா உங்க ப்ரோ, ரொம்ப நாளா பேசணும், ரொம்ப நாளா ரிக்வஸ்ட் கொடுத்தேன், இன்னைக்குதான் லக்ஷ்மி பிரதர் கொடுத்துருக்கா போல. தேங்க்ஸ் ப்ரோ. ஐயப்பன் நிறைய. ஆமா, ரொம்ப நாளா நான் கேட்டுட்டே இருப்பேன், ரிக்வஸ்ட் கிடைக்கவே சும்மா ப்ரெஸ் பண்ண உடனே வந்துச்சு. இன்னைக்கு கூட உங்களுக்கு மெசேஜ் போட்டுப்பேன். அன்னைக்கு வைபராஜா சொன்னாரு, இதுவா கமல்ஹாசன் சார் வந்து இதுக்கு தான் கிடைக்கும்னு சொன்னாரு. பார்த்தா இன்னைக்கு அதே போல கிடைச்சிருந்தது. நான் உங்களுக்கு ரிப்ளை கூட பண்ணிருந்தேன். அவர் என்னங்க சாதனையா மாட்டாரு? அவர் எலெக்ஷன் நிக்க மாட்டேன், எனக்கு எலெக்ஷன் நிக்க மாட்டேன், ஆதரவு கொடுப்பேன், எனக்கு ஒரே ஒரு எம்பி கொடுங்க, ராஜாமெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். இது வந்து சாதனை என்ன இருக்கு? இல்ல இல்ல, அது நிறைய கட்சிகள் கேட்டாங்க, அவங்க எல்லாம் தரவே இல்ல. நீங்களும் சொன்னீங்க, எப்படிங்க? இல்ல முனிஷ், அந்த சாதனையே கிடைக்காதுன்னு சொன்னாப்ல அவரு, அததான் அவரு சொல்றாரு. இல்ல இல்ல, கரெக்ட் தான். அது வந்து நான் கூட கிடைக்காதுன்னு நினைச்சேன். 30 சீட்டுக்கு வந்து இதுதான் ஒரு இது ராஜ்யசபா தொகுதி. இல்ல வைபர், நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு எலெக்ஷன் நிக்கிறதுக்கு நீங்க வந்து மக்கள் நீதி மையம், நாங்க நேர்மையா நியாயம், நாங்க நேர்மையான கொம்பன் பேசுனீங்க, போயிட்டு கடைசியா ஒரு கட்சிகிட்ட வந்து பைண்ட் ஆயிட்டீங்க. ஓகே, வைகோ ஒரு சீட்டு வாங்கிட்டாரு, திருமாவ ரெண்டு சீட்டு வாங்கிட்டாரு. கம்யூனிஸ்ட் எங்க, கம்யூனிஸ்ட் எங்கெங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல? அவங்களே ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் சரி, கம்யூனிஸ்ட் சரி, ரெண்டு ரெண்டு அரசியல் சப்போர்ட் இல்லாத வேற விஷயம் இருந்தாலும் சொல்றேன். இப்போ நீங்க சொன்ன ஆள் எல்லாம் வந்து மதிமுக ஒரு சீட் கொடுத்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் இவங்களுக்கு எல்லாம் 4 எம்எல்ஏ இருக்காங்க சரிங்களா. ஆல்ரெடி அவங்க கூட்டணியில 2 தேர்தலில் பங்கேற்று இருக்காங்க, அவங்களுக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்க. அவங்களுக்கு முன்னுரிமை, அவங்களுக்கெல்லாம் சீட் பங்கீடுலாம் முடிச்சுட்டு அதே மாதிரி இன்னும் ஒன்று நடந்திருக்கு. அவருக்கு ஆக்சுவலி ஒரு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டிஎம்கேல நிற்க சொல்லியிருக்காங்க, அதுக்கும் அவர் ஒத்துக்கல. ஓகேவா? இன்னொன்று காங்கிரஸ் சிம்பிளில் நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கும் அவர் ஒத்துக்கல. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் இதை விட அதிகமாக வரும்.
அவங்க சிம்பிள் நின்னு அதை ஜெயிச்சு அவர் எம்பி ஆனாருன்னா இன்னும் கேள்விகள் நீங்க கேக்குற கேள்வி அதிகமாகும். இப்ப என்னன்னா அவங்க அவங்க சின்னத்துல நின்று ஜெயிச்சு ஒரு நிமிஷம்ங்க இப்ப என்ன தெரியுமா, அவங்க சின்னத்துல நின்று ஜெயிச்சா அது எப்பயுமே வந்து அவங்க கட்சிக்கானதாதான் பார்க்கப்படும். அப்ப அது இதுவே வந்து ராஜ்யசபால போனாங்க திமுக நீங்க அந்த ஆட்டத்துக்கே வரலங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. உங்க மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்குற ஆட்டத்துக்கே வரல நீங்க. இந்த எலெக்ஷனை விட்டுருங்க வேணாம், ஆல்மோஸ்ட் உங்க கட்சி கலைச்சிட்டீங்க அவ்வளவுதான், உங்க கட்சி கலைச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியை கொண்டு போய் அதுதான் சொல்றோம் ப்ரோ, அவருக்கு ஒரு சீட் தரேன்னு சொன்னாங்க, ஒரு சீட் தந்து அது வந்து டிஎம்கே சின்னத்திலயோ இல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் சின்னத்திலயே நின்னுறாருன்னா கேள்வி அதிகமாயிருக்கும். அவரு ஒரு கட்சி இல்ல இல்ல ஆக்சுவலி வந்து நிறைய ஓட் பர்சன்டேஜ் வச்சிருக்கவங்களுக்கும் வந்து ராஜ்யசபா தரமானு சொல்றாங்க. இப்போ டிஎம்டிக்கு கேட்டுட்டே இருக்காங்க, அவங்களுக்கே தரமானு சொல்றாங்க. எப்படி இவங்க கொடுப்பாங்க? இல்ல இல்ல அவர் கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் வந்து ரெண்டு மூணு பேரை வந்து டைம் முடியுது, பீரியட் முடியுது, டிஎம்கேல அவங்க கொடுப்பாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நம்ம இவர் அப்துல்லா அவங்களா இருக்காங்க இல்லையா, ராஜ்யசபா எம்பியா இருக்காங்க, அந்த பீரியட் முடியுது, அது கொடுப்பாங்க, அது ஓகே. பட் ஆனா நீங்க வந்து அந்த இடத்துக்கு போயிட்டீங்களே, அப்புறம் என்ன வச்சு ஆரம்பிச்சிங்க, இதை வச்சு ஆரம்பிச்சிங்க, நாங்க வந்து மாற்றோம், நாங்க அதை மாத்த போறோம், இதை மாத்த போறோம், டிவி எல்லாம் உடைச்சிங்க, ஓகே, அது முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க, அவ்வளவுதான். என்ன பண்ண முடியும்? வேற நீங்க தேர்தல் அரசுல இருந்து தள்ளி போயிட்டீங்களே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல இது இந்த ஒரு சீட் எல்லாம் வந்து பிஜேபி கூட வந்திருந்தாருன்னா இன்னும் பெரிய பெரிய இடங்கள்ல அவர் போயிருப்பாரு. அப்படியெல்லாம் போய் பதவி வாங்காம இந்த மாதிரி நல்ல விஷயம் தான், நல்ல பேரோட தான் அவர் போயிருக்காருன்றது என்னோட கருத்து. ஏன்னா இதே பிஜேபி கூட்டணியில போயிருந்தா நிறைய தொகுதி கொடுத்திருப்பாங்க, இல்ல பிஜேபி கட்சிக்கு ஆதரவா பேசியிருந்தா அவரை எங்கேயாவது ஒரு ஸ்டேட்ல நடந்திருக்கும். இப்ப நிறைய கேள்விகள் கேக்குறீங்களே, உங்களுக்கு சரியான புரிதல் இல்ல, எந்த இடத்துல இருந்து நின்று அவர் அவர் எங்க பேசினாரு, இங்க தொகுதி வாங்கினாரு, கருத்து சொல்லுமா இல்லையா? நான் ஷேர் தானே பண்ணிருக்கேன், நான் கருத்து சொல்லிருக்கேனா சொல்லுங்க. எல்லாத்தையுமே ஷேர் தானே பண்ணிருக்கேன், என்ன நினைச்சா அதை ஷேர் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். நான் ஏதோ வந்து அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு ஏன் அப்படி பண்ண. கார்த்திக் ப்ரோ உங்க ஒரு க்வெஸ்சன். ஹலோ சொல்லுங்க ப்ரோ. பிரதர் நீங்க வந்து இப்போ டிஎம்டிகே ஆரம்பிக்கும் போது விஜயகாந்துக்கு இருந்தத விட, விஜய் சார் பத்தி தான் ஒரு க்வெஸ்சன், டிஎம்டிகே இருந்ததை விட விஜய் சாருக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா விஜயகாந்த் சார் வரும்போது அவர் வந்து அவர்கிட்ட ஒரு பிளஸ் பாயிண்டா என்ன பார்த்தாங்கன்னா, அவர் வந்து அந்த நடிகர் சங்க கட்டிடத்தை வந்து தன்னுடைய தலைமையில வந்து பெரிய பெருசா கொண்டு வந்தாரு, அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸோட வந்தாங்க. இல்ல அவர் வரும்போது அவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா என்ன, எல்லாமே 1000 பேர் இருக்க சங்கம் சரியா,
நடிகர் சங்கம்ன்றது 1000 பேர் இருக்க சங்கம். ஆமா, அந்த சங்கத்துல வந்து அவர் அதை பண்ணாரு இதை பண்ணாருன்றது அப்படின்றத வந்து ஓட்டு போற 4 கோடி பேருக்கு வந்து அதெல்லாம் போய் சேராது, ஃபர்ஸ்ட் தேவையும் கிடையாது, அதை பண்ண மாட்டாங்க. இல்ல இல்ல, அது வந்து வெளில ஒரு பேச்சா வந்தது இல்ல. இப்ப அவர் வந்து அதை வந்து அந்த கண்ணெல்லாம் அடைச்சாரு, அவருக்குன்னு ஒரு நிர்வாக பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முன்னெடுத்து நடத்தினாங்கல்ல, அது போல ஒரு பிளஸ் பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. அது வந்து அவர் கிட்ட வரும்போதே அவருக்கு ஒரு பிளஸ் தானே இருந்தது. அதாங்க சொல்றேன், நடிகர் சங்கம் நடிகர் சங்கம்ன்றது ஒரு மேட்டரே கிடையாதுங்க. அன்னைக்கு இன்னைக்குதான் விஷால் நாமனதுக்கு அப்புறம் தான் நடிகர் சங்கத்துக்கு நீங்க பேசுறீங்களே தவிர, அன்னைக்கெல்லாம் மக்களுக்கு அதை பத்தி அவசியமே கிடையாது, தேவையும் கிடையாது. ஒரு 1000 பேருக்கு ஒரு சங்கம் இல்லைங்க, அது ஒரு 1000 பேருக்கு சங்கம். அவருக்கு ஒரு தலைவர் பண்பு ஒண்ணு வரும்போது நீங்க கேக்குறதுல, விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது அவரோட பாப்புலாரிட்டி என்ன, விதுதகிதி சுதேசி தர்மபுரி 5 லட்சம் பேர் கூட பாத்துக்க மாட்டாங்க, பட் விஜய் வரும்போது 1 கோடி பேர் ஆடியன்ஸ் வச்சிருக்காங்க. அவர் ரசிகர் மன்றத்தை வச்சிருந்தாரு, அந்த இடத்துக்கு போனா சாப்பாடு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோட போவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நடிகர் சங்கத்துல கிளீனா தன்னுடைய இது கிளீனா சினிமால வந்து அவர் நம்பர் ஒன்னா வரல, விஜய் நம்பர் ஒன்னா வரல, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 1 கோடி பேர் விஜய் படத்தை பாக்குறாங்க, அவர் மேல ஒரு தலைமை, அவர் மேல ஒரு தலைமை பண்பு இருந்ததுல. ஒரே நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன்னா, ஆஃப் ஸ்கிரீன் பர்சனாலிட்டியில விஜயகாந்த் நிறைய இருந்துச்சு, அது உண்மைதான். நான் கேக்குறேன், வந்து அவருக்கு வந்து ஒரு தலைமை பண்பு இருந்தது, அவர் வந்து அவர் கீழே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஆர்கனைசேஷன் வைஸ் அவர் நிறைய நாள் அதை வச்சுட்டு இருந்தாரு, அதுதான் கேக்குறேன். அவருக்கு வந்து ஆர்கனைசேஷன் பண்புன்னு ஒண்ணு இருந்தது, அவர் அந்த குவாலிட்டி இருக்குன்னு எல்லாருமே நினைச்சாங்கல்ல. விஜயகாந்த் விஜயகாந்த் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது இல்ல, அதுக்கு அதான் சொல்லுவாங்க. கரெக்ட் ப்ரோ, பட் ரெண்டு பேர் அது ரஜினி 96 இருந்த மாதிரி அந்த அதுக்கு அவ்வளவு அளவான்னு தெரியல, பட் அந்த கம்பேரபிளா இருக்காரு விஜய். சோ விஜயகாந்த் இன்னைக்குமே அந்த ஒரு லெவல் இருந்தது இல்ல. விஜய் வந்து ஒரு 20% ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க, பட் விஜயகாந்த் அந்த லெவல்ல 2004-5-6 கண்டிப்பா இல்ல. பட் நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு ஆஃப் ஸ்கிரீன்ல நல்ல இமேஜ் இருந்தது, அது உண்மைதான். அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில அவர் நிறைய பேர் ஆயிருந்தாங்க, அவர் வந்து இதெல்லாம் பண்ணாரு, அவருக்கு இதை பண்ணாரு, ஸோ வந்து அரசியலுக்கு வந்தாலும் இதெல்லாம் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு அப்போ ஒரு டாக் இருந்தது. கார்த்திக் அண்ணா விஜயகாந்த் சார் வர்றப்ப எதுக்கு யாரு இருந்தாங்க விஜயகாந்த் சார், விஜய் சாருக்கு இருக்க ஒரு இல்ல இல்ல, இப்ப நான் நினைக்கிறது என்னன்னா, விஜய் சாருக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு இது என்னன்னா, அப்ப வந்து ஆப்போனன்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் இருந்தாரு. ஆனா விஜய்க்கு வந்து இப்ப வந்து அந்த டைம் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். பட் அந்த குவாலிட்டி வைஸ் கூட விஜயகாந்த் வந்து பெட்டரா இருந்தது அந்த டைம்ல. ஆனா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஸ்பேஸ் வந்து கரெக்டா இருக்கு, இந்த டைம்ல அதை யூஸ் பண்ணிருக்க யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு டைம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க, விஜயகாந்த் வரும்போது ஆப்போனன்ட் கருணாநிதி இருந்தாரு, பட் டிஎம்கே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல இந்த எலெக்ஷன்ல. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், 10% ஆவது நம்ம 10% தொகுதியா எடுத்துருவோமான்றதே டவுட்டா இருந்தது அவங்களுக்கு. எப்பவுமே டிஎம்கே ஒன்ஸ் ரூல் பண்ணாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல படுதோல்வி தான் எப்பவுமே. சென்னை டிஸ்ட்ரிக்டே திமுக கோட்டையை உடைச்சாங்க அன்னைக்கு 2006 எடுத்து பாருங்க எலெக்ஷன்ல, அன்னைக்கு பெரிய யூஜ் இது திமுக கோட்டைய ஆளுங்கட்சியா இருக்கப்பே வரப்பே இந்த மாதிரி திமுக கோட்டைய சுக்குநரா உடைச்சிருந்தாங்க அந்த 2006. சொல்ல போனா அன்னைக்கு 1000 தொகுதியில ஸ்டாலின் வெறி 2500 ஓட்டு வித்தியாசத்தான் ஜெயிக்கிறாரு. அப்ப பாத்துங்க எந்த அளவுக்கான ஒரு ஆன்டி அவங்களுக்கு சென்னையில இருந்திருக்குன்னு பாருங்க. செல்வாக்கு ஏடிஎம்கே டிஎம்கே
மதிமுக திருமாவளவன் கட்சி அதான் இது விசிகா இது இந்த மூணு பார்ட்டியை வச்சுதான் சின்ன சின்ன பார்ட்டி. இந்த சைடு பார்த்தா ஃபார்வர்ட் பிளாக் இருந்தது இவங்ககிட்ட இவங்ககிட்ட முஸ்லீம் கட்சிங்க சின்ன சின்ன கட்சிங்க இருந்தது. ஆனா அத ஃபுல் அண்ட் ஃபுல்லு காங்கிரஸ் அண்ட் இந்த கட்சியை நம்பிதான் ஓட்டு போடுவாங்கன்னு அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா சிபிஐ சிபிஎம் ரெண்டும் ஒரே கூட்டணியில இருந்து அன்னைக்கு பாமக நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது வட மாவட்டங்கள்ல. அந்த அந்த ஓட்டை ஈஸியா கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க திமுக நல்லா ரூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மாத்தந்த வந்து விஜயகாந்த் தான் ரெண்டு ஸ்பிளிட் ஆனது விஜயகாந்த் கட்சி தான் வந்து ஸ்பிளிட் பண்ணிச்சு பாமகவோட இதுவ. அவர் விருதாச்சலம் தோன்றது பாமக ரொம்ப வெயிட்டா இருந்தது அந்த இடத்துல அவர் நின்று ஜெயிச்சாரு. பெரிய விஷயங்க அந்த ஒரு தொகுதி வந்து அவங்களோட தொகுதி தான் அந்த பாமகவோட தொகுதி தான் அவர் எடுத்துட்டு வந்தாரு. இப்ப எஸ்பி வேலுமணி தொகுதி அங்கேயே வந்துட்டு 40,000 ஓட்டு வாங்கினாங்க. அப்ப அவரோட கேண்டிடேட் தொண்டாமுத்தூர் தொகுதி அது அப்பயே 40,000 வாங்கினாட்டி அவர் ரஜினிக்கு இருந்தது அதே கருத்து விஜயகாந்த் தான் இருந்தது அந்த இது மாஸ் ஹீரோன்ற இமேஜ். இப்ப கமல் சார் என்ன என்ன இதுல இருக்காரு சிவாஜி அவர் ஜானகி அவங்களோட சேர்ந்து இது பண்ணாரு அதுதான் பிரச்சனை. நீங்க பக்கம் வந்து டைரக்டா டேரிங்கா வந்து அப்போஸ் பண்ணாங்க வேற ஜானகி அப்படி பண்ணல அங்கதான் அவருக்கு வந்துட்டு இதாச்சு. அவங்க வந்துட்டு யாரும் அப்போஸ் பண்றேன்னே தெரியாம ஒரு கூட்டணி அமைச்சாங்க அதுதான் சிவாஜிக்கு இதாச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகேங்க ஆனா அன்னைக்கு கலைஞரே கூட்டணியில அன்னைக்கு கலைஞருக்கு ஆதரவா அன்னைக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க யாருமே ஏத்துப்பாங்களா தொண்டர்கள் சொல்லுங்க. நீங்க உங்களுக்கும் உங்க உங்க எனிமிக்கு சண்டை உங்க ஃப்ரெண்டு போய் பக்கத்துல உட்காந்து நல்லா விசாரிக்கிறாரு அப்போ அவங்க கூட நீங்க பேசுவீங்களா பேச மாட்டீங்களா அந்த அப்போ அவங்களோட பார்த்து கொண்டார்கள் சிரித்து கொண்டார்கள் மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது லட்சுமி தொண்டர்களோட மனநிலை அதுதான் தொண்டர்களோட மனநிலை அன்னைக்கு நீங்க நினைச்சுக்கிறீங்க தொண்டர்கள் இதைதான் எதிர்பார்ப்பாங்களே தவிர நமக்கு பொதுவா எதிரி திமுக அவங்க கிட்ட போயிட்டு நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது அந்த மனநிலையில இருக்கணும் தொண்டர்கள். இல்ல அது ஒரு விஷயம் டிஎம்கேவை எதிர்க்கிறவங்கதான் என்னைக்குமே வளர்றாங்க. இப்போ பிஜேபியோட இந்த வளர்ச்சி கூட அந்த டிஎம்கேவை வந்துட்டு அவங்க ரொம்ப வெகுமெண்டா அப்போஸ் பண்றதுதான் அந்த இது அவங்களோட வளர்ச்சிக்கும் காரணமும் கூட. அது வழியா பார்த்தோம்னா இந்த இப்ப இவங்களும் ஆகட்டும் எப்பவுமே ஆன்டி டிஎம்கே பண்ணல அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் படம் பண்ணிட்டு இருந்தார் 2019 20 எல்லாம் கூட அவர் ஸ்மார்ட்டா பண்ணல ஆக்சுவலி விஜய் அதை அவாய்ட் பண்றாரு கேர்ஃபுல்லா. ப்ரோ இல்ல அரசியல் இங்க நிறைய பேர் வர்றவங்க அரசியல் பத்தி பேசாதீங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அது எப்படி நீங்க இன்னும் ஒரு 2 மாசம் தான் பேச போறீங்க அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு யாரும் அதை பத்தி பேச போறது இல்ல. ஏன் மூவிஸும் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல இல்ல அதுதான் வந்து வர்றவங்க அரசியல் பத்தி பேசாதீங்க இவங்களை எது பாதிக்குதுன்றதே தெரியல அரசியல் பத்தி பேசாதீங்க சினிமாவில யாரு நடிக்கிறாங்க என்ன ஒரு 2 மாசம் கேட்க போறீங்க சொல்லல பேர்லாம் வந்து என்னமோ அரசியல் பத்தி பேசாதீங்க சினிமாவை நம்ம சொல்றோம் வேற எதுவும் கிடையாது அரசியல் பேசக்கூடாதுன்னு இல்ல ஒரு ஒரு ஐடியாலஜியும் நம்ம காமனா பேசிட்டா பிரச்சனை இல்ல. புரியுதுங்களா இல்ல இல்ல இல்ல
இல்ல எதிர்கருத்துக்கள் அரசியல்ல ஏற்கப்படும், ஏன்னாச்சிங்க அப்பதான் நாகரிகமா அரசியல் செயல்பட முடியும். நீங்க மாட்டு கருத்து சொல்லாம இவங்க சொன்னா தப்பா நினைச்சுங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க, அத நாகரிகமா சொல்லுங்க, அவ்வளவுதான். இல்ல ஈஸ்வர், ஈஸ்வர் நீங்க இந்த சிவாஜி சிவாஜி பாலிடிக்ஸ் எல்லாம் பேசினாதான் இன்னி அரசியல் பேசினா. இல்ல சிவாஜி திமுக இருந்தாரு ஆரம்ப காலத்துல 63. அதுதாங்க அந்த 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 லெவலுக்கு போவாம இன்னைக்கு என்ன நடக்குது அத பத்தி பேசணும்னு வச்சுங்களா கேப்பாங்கன்ற. சிவாஜி படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லு காமராஜரை பத்தி பேசாத ஒரு இடம் கிடையாது, காங்கிரஸ பத்தி பேசாத இடம் கிடையாது. அவர் படத்துல எங்கேயாவது ஒரு இடம் வந்துடும். எம்ஜிஆர் படத்துல அண்ணாவை பத்தியோ இல்ல திமுக கொள்கையை பத்தியோ பாட்டு வரும். அப்ப மக்களுக்கு எது சிவாஜியை தவிர்த்து ஆல்டர்னேட்டிவ் ஆக்டர் யாரு இது காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு? டிஎம்கேக்கு நிறைய இருந்தாங்க அன்னைக்கு காலகட்டத்துல. ஈஸ்வர் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், சப்போர்ட் பண்ணி படத்துல இது பண்றது திமுக கொள்கையை எடுத்துட்டு போறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம், ஆனா சிவாஜிக்கு இது காங்கிரஸுக்கு சிவாஜியை தவிர்த்து வேற ஆப்ஷன். சிவாஜி அவரு தன்னிலிச்ச தான் அவருக்கு பிடிச்சு பண்ணாரு, பட் டிஎம்கே கொஞ்சம் ஆர்கனைஸ்டா பண்ணாங்க எம்ஜிஆர் வச்சு எல்லா பாட்டிலையும். நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் முக்கியமான காரணம், அவரு தான் நடிகர்லே எம்எல்ஏ ஆனவர். ஒரு விஷயம் பாராட்டுல திமுக கூட்டணி உடையும் விசிகா காங்கிரஸ் எல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு உங்க கூட்டணிக்கு. அதே சீட்ட வாங்கிட்டாங்க உங்க பேரை சொல்லி சொல்க வச்சு அதான் நடந்தது. பிஜேபி போது பிஜேபி மேல பழிய போட்டுடலாம், அவங்களாலதான் தோத்தோம், முஸ்லீம் ஓட்டு மைனாரிட்டி ஓட்டுலாம் வரலன்னு. இப்ப தோத்ததுக்கு யார் மேல பழிய போடுவீங்க? விசிகா வரும் வரும். அதுக்கப்புறம் அந்த காம்பினேஷன் செட் ஆகணும், பிளேயர்ஸ் சரியா விளையாடல, திமுக கூட்டணி உடையும் திமுக விசிகாவும் காங்கிரஸ் கூட வருவாங்கன்னு உங்க ஜெயக்குமார் தானே சொல்லிட்டு இருந்தாரு 4 மாசமா. அப்படி சொன்னாங்கதாங்க, அது அவங்க சொல்ல வேண்டியதுதான். சில விஷயங்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு. நினைப்பாரு அவர் 6 தொகுதிக்கு மேல முடியாதுட்டாங்க, என்ன நடக்க போது பாருங்க ஈவினிங் அப்படின்னு சொன்னாரு சவுக்கு. அவங்கதான் 10 தொகுதி கொடுத்து கூட வச்சிருக்காங்களே. சவுக்கு பேச்செல்லாம் கேட்டுட்டு கட்சி நடத்திட்டு இருந்தா போக வேண்டியதான். மொத்தமா போச்சுட்டு அதுதாங்க. ஏங்க இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க நீங்க 6 மணிக்கு ஒரு பேட்டி வந்திருக்கும் அப்லோட் ஆகி அது மறுபடியும் எடுத்துருப்பாங்க. அது அது சொல்லுவாரு காங்கிரஸ் வரும்போது ஏடிஎம்கேக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இன்னைக்கு நடந்த பேட்டி காங்கிரஸ் வரும்போது அவங்க 6 தொகுதிக்கு மேல முடியாட்டாங்க. அவங்கதான் எதிர்கட்சி தலைவரா? அது எதிர்கட்சி தலைவரோட ஆலோசனை. ஜெயக்குமார் சொல்லலையா? ஜெயக்குமார் சொல்லலையா விசிகா வரும் காங்கிரஸ் வரும்னு? அதாவது
சென்னையில இருக்க அரசியலே பேசாதீங்க, நீங்க போயிட்டு உங்களுக்கு பல பேசுறாங்க. ஒரு டீட்டர்ல சும்மா டீ குடிக்கிற மாதிரி பாருங்க. அப்ப என்ன அக்டோபர்ல மோடிக்கு பக்கத்துல சீட்டு கொடுத்தாரு எடப்பாடிக்கு மோடி. ஆனா நீங்க என்னன்னா விசிக்காக வரும் காங்கிரஸ் வரும் எவனோ அவன் பார்கெனிங் திமுக ஏத்துறதுக்கு உங்களை ஆப்ஷன் நினைச்சிட்டு அவர் ஏமாந்து விட்டாருங்க. கூட்டணி என்பது கொள்கை ரீதியா எதுவும் இங்க கிடையாது. ஓப்பனா சொல்லணும், சொல்ல போனா இது ரீதியா தான் சொல்ல போனா அவங்களுக்கு என்ன லாபம் அவ்வளவுதான் இந்த கூட்டணி. இல்ல ஈஸ்வர் உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா இதுல? ஏன் உங்களுக்கு என்ன லாபம் இருக்கா? லாப நஷ்டம் இல்ல. இருக்கறனால முஸ்லீம் ஓட்டு வர மாட்டேது, கிறிஸ்டியன் ஓட்டு வர மாட்டேதுன்னு பேசி முடிக்கதான் முடியல. பேசி முடிக்கதான் இது பேசி முடிக்கிறதுக்குள்ள நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சேன். யாருக்குமே தார்மீகம் கிடையாது, எந்த கட்சி யாரு கூட வேணா கூட்டி வைக்கலாம் கலந்து போலாம். பட் நீங்க பிளேம் வச்சுட்டு தானே கலந்து போனீங்க கரெக்டா? பிளேம் வச்சுட்டு பிஜேபி வந்து அவங்க இருந்தா நாங்க ஜெயிக்க மாட்டோம், அவங்க இல்லன்னா 40-40 ஜெயிச்சிருவான்னு தான் நீங்க இப்ப நீங்க பண்ணணும். இப்ப எவ்வளவு ஜெயிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். உண்மைதாங்க, உண்மையதானே. நான் கேக்குறேன், 2004 என்ன நடந்தது சொல்லுங்க. எதை வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க அன்னைக்கு பிஜேபி? அப்ப எடப்பாடியார் இருந்தாரா? அதெல்லாம் கருணாநிதி ஜெயலலிதா விடுங்க. அதே கருணாநிதி அரசியல ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்களா? இல்ல இல்ல, நிமிஷம் இருங்க. அன்னைக்கு ரோட்ல சண்டை போட்டவங்க ட்விட்டர்ல சண்டை போட்டிருக்காங்க, அதே மாதிரி இதுவும் வெயிட் பண்ணுங்க. மைக் அப்படி வச்சுட்டு பேசாதீங்க, ஸ்பீக்கர் கழட்டி வச்சு மைக் மட்டும் வச்சு பேசிட்டு இருப்பீங்களா? எவன் கேட்டாலும் கேட்கட்டும், நம்ம ஓட்டல வளருவோம்னு கொஞ்சம் கேளுங்க காது கொடுத்து. உங்க ஸ்டாண்டு 4 மாசத்துல என்ன ஸ்டாண்டு தெரியுமா? ஃபர்ஸ்ட் கூட்டணி முடிச்சோடனே ஜெயக்குமார் வந்து அனௌன்ஸ் பண்றாரு, இனி வந்து எங்களுக்கு விசிகா வரும், அது வரும், ஜப்பான்ல இருந்து ஜாக்கி ஜான் வருவாரு, அப்படி இப்படின்னு எல்லா கட்சியும் சொன்னீங்க. அதனாலதான் கேக்குறோம், முழுசா கேளுங்க. அட முழுசா கேளுங்க, 4 மாசத்துக்கு முன்னாடி மோடி 330 சீட்டுக்கு மேல பிஜேபி வரும்னு சொன்னது யாரு? சிவி இவரு சொன்னாரு. யாரு? செல்லூர் ராஜு சொன்னாரு. அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு கூட்டணி முறிக்கிறீங்க. ஏன்னா அண்ணாமலையும் ரிமூவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. டெல்லிக்கு போனீங்களா இல்லையா நீங்க 5 பேர்? ரிமூவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கூட்டணியை முறிச்சிங்க. முறிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? விசிகா வரும், காங்கிரஸ் வரும், விசிகாக்கு சீட் இல்லைன்னா நாங்க கொடுப்போம். முந்தானேத்து கூட சொன்னாரு விசிகாதுக்கு என்ன ரிப்ளை பண்ணிச்சு? இந்த விஷயத்தெல்லாம் தூக்கிட்டு வராதிங்க கூட்டணின்னு சொல்லிட்டு, எவ்வளவு சீட்டு கொடுக்குறோமோ வாங்குறோமோ அது எங்களுக்கும் திமுக உள்ளன்னு சொல்லுது. அந்த வகையில பார்த்தா நீங்க காத்துக்கிட்டு தான் இருந்தீங்க, காத்துக்கிட்டு தான் இருந்தீங்க. நீங்க புரியுதா இல்லையா? ஏதாவது ஒரு கட்சி உங்களோட கூட்டணி வருதா? யாருமே வரலையே. நீங்க எல்லாரும் பிஜேபி கூட வராங்க.
பாரிவேந்திரோ இவங்க எல்லாம் வந்து ஏன் ஏடிஎம்கே போவீங்க வராங்க சொல்லுங்க. பாமக போக வேண்டியதானே, பாமக போக வேண்டியதானே, ஏன் போகல? ஏழு சீட்டு வாங்கிட்டு போகுமே, ஏன் போகல இன்னும் கூட? வாசனம் போல, ஏசிஎஸ்ம் போல, ராஜ்சபா சீட் வாங்கிட்டு என்ன பண்ணாரு அவரு? வேலையும் செய்யல தொகுதியில. கொடியே ஏத்துறதுக்கு லாய்க்கு இல்லாத கட்சியெல்லாம் பத்தி பேசுறதுக்காக லாயக்கில்லாத கட்சினா ஈரோடு இடை தேர்தல்ல எதுக்கு வாசன் ஆதரவு போய் நின்னாரு உங்க எடப்பாடி? இல்ல ஈஸ்வர், இவ்வளவு நாள் டிஎம்கே இருந்தீங்களா, என்ன எதிர்கட்சியா இருந்து என்ன காரியத்துக்கு நீங்க வந்து ஒப்போஸ் பண்ணீங்க சொல்லுங்க? என்ன காரியத்துக்கு நீங்க வந்து ஒப்போஸ் பண்ணீங்க? என்ன காரியத்துக்கு நீங்க வந்து ஒரு ஒரு ப்ரொடெஸ்ட் என்ன பண்ணீங்க? இல்ல உங்களுடைய நேஷனல் லெவல்ல பிஜேபி, பிஜேபிக்கு அப்புறம் ஸ்டேட் பார்ட்டி எது இருக்கு? ஸ்டேட் பார்ட்டியா? சிவசேனா இருக்கு. இல்ல சொல்றேன் சொல்றேன், சரியா ஜேடிஎஸ் இருக்கு, இன்னைக்கு டிடிபி சேர்ந்திருக்கு, கரெக்டா இருக்கியா? நீ ஏதோ நீங்க போயிட்டா என்டிஏ கூலி முடிக்க போயிடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இருக்கும்போதே எங்களுக்கு வேஸ்ட் தான். என்டிஏ 62 எம்எல்ஏ கொண்ட ஒரு கட்சியை காடு. பிஜேபி 62 எம்எல்ஏ? ஒரு நிமிஷம், பிஜேபிக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்கு தெரியுமா? இந்தியா ஃபுல்லும் 1450 சண்டை போடுங்கிற உங்களுக்கு சார்பா பேசாதீங்க. 4 எம்எல்ஏ உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தா? ஏடிஎம்கே கூட்டல இருந்தா வாங்குறீங்க? ஏங்க இந்த 4 எம்எல்ஏ தூக்கி குப்பில போடுங்க. இத வெச்சிட்டு நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு 1500 எம்எல்ஏ இருக்கு. ஏடிஎம்கேக்கும் ஒரு ஆதரவு தேவைப்படுச்சு, பிஜேபிக்கு ஒரு ஆதரவு தேவைப்படுது. அது உண்மையா பொய்யா நீ சொல்லு, ஜெனரலா சொல்லு. இப்போ திமுகக்கு காங்கிரஸ் தேவை, ஓகேவா? காங்கிரஸ் தான் திமுக தேவை, தப்பா சொல்லிட்டேன், ஓகேவா? காங்கிரஸ் தான் திமுக தேவை. நான் பேசிட்டு இரு ஒரு நிமிஷம், ஈஸ்வர் ஈஸ்வர் ஒரு நிமிஷம், நான் திமுக ஓட்டு பேசுறேன், திமுக ஓட்டு பேசுறேன், ஒரு நிமிஷம். காங்கிரஸ் தான் கேளியா? காங்கிரசுக்கு தான் திமுக தேவை, சரியா? இசிக்காக்கு தான் திமுக தேவை. கம்யூனிஸ்ட் எவ்வளவு தெரியுமா இருக்காங்க இந்தியால? மொத்தமே 5 எம்பி தான். இங்கே 4, அங்க 1, கேரளா 1, மொத்தமே 5 தான் இருக்காங்க. அவங்க இந்தியாலேயே அவ்வளவுதான் இருக்காங்க, அவ்வளவுதானே இருக்காங்க.
வேறங்க கம்யூனிஸ்டுக்கு வந்து சிட்டி கொடுக்கணும் அவசியம் இல்லையா? ஒரு சரியா கொஞ்சம் மீட் பண்றா லட்சுமி கூட்டணிக்கு வரமாட்டாங்க ஈஸ்வர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏங்க நான் சொல்றத கேளுங்க. எதிர்கட்சியா கூட இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் இந்தியால, அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்டுக்கு 2 கொடுக்குறாங்க, 4 கொடுக்குறாங்க, 2 கம்யூனிஸ்டுக்கு 2 4 கொடுக்குறாங்க. மதிமுக சீட்டு ஆள் இல்லாம மாட்டு கட்சியில இருந்து ஆள் திமுக ஒத்தி பேசிட்டு இருக்கீங்க சுமாரியா? 16 பேர் கூட்டு போய் செருப்படி வாங்கினது இந்த லட்சத்துல பேசலாமா நீங்களா? திமுக திட்டிட்டு இருக்காருயா, நீ ஏன் பங்காளி பாசத்துல குறுக்க பாயிர, கொஞ்சம் அமைதியாயிரியா? பங்காளி பாசம் இங்க கிடையாதுங்க. திமுக கூட்டணி பத்தியா? கம்யூனிஸ்ட் கூட இருக்காங்க. திமுக ஈஸ்வர் கேக்குதா? அவர் திமுக கூட்டணிய பத்தி பேசிட்டு இருக்காரு, நீங்க ஏதோ உளறிட்டு இருக்கீங்க. அத கூட பேசறதுக்கு இங்க தமிழ்நாட்டுல அருகதே இல்லைங்க. யாரையும் சரியான வன்மத்துல இருக்காரு போல. சரி நீங்க பிஜேபி திட்டுங்க, தப்பு கிடையாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க அருகது இல்லன்னு இப்ப பேசுறீங்க? போன மாசம் மோடி காலம் நக்கிட்டு தானே இருந்தீங்க, என்ன ஆச்சு திடீர்னு? ஒரு அடிமை எப்படி விடுதலை பண்ண முடியும் சொல்லுங்க கேட்டாரு. அப்ப எங்க போனாங்க? எடப்பாடி காமெடி மகளிரணி துணைத் தலைவி யாரு அப்படி நினைச்சிட்டு யாருக்கிட்டாலும் பதவியாமே போயிட்டு எடப்பாடி காலுக்குள்ள உழுந்துக்குங்க ப்ரோ. உங்களுக்கு தான் தேவை புதுக்கட்சி, எங்களுக்கு தேவையில்லை. சரி விடுங்க விடுங்க விடுங்க, ஏன் கத்திட்டு அவரு இஷ்டத்துக்கு பேசுறாருல்ல? அப்ப அவர்கிட்ட சொல்லணும்ல, என்கிட்ட அவருக்கு இல்ல இல்லங்க. அவரு நம்ம என்ன பேசுறோன்னே அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. அவரு ஈஸ்வர் வந்து சும்மா அவர் ஏதோ கத்திட்டு இருக்காரு. இப்போ வந்து தமிழ்நாட்டிலயே வந்து நம்பர் ஒன் கட்சியா இருக்கிறது திமுக தான். ஓகேவா? 160 எம்எல்ஏ வச்சிருக்காங்க, அவங்க தான் ஆளுங்கட்சி. அவங்க தான் வந்து பார்லிமெண்ட்லயே மூணாவது கட்சியா இருக்காங்க நினைக்கிறேன். மூணாவது நாலாவதா இருக்காங்க. திருணாமூல் நாலாவது கட்சியா இருக்காங்க. ஓகேவா? அவங்க நினைச்சா அவங்க வந்து எப்படியான சீட்டு கொடுக்க முடியும்? கம்யூனிஸ்ட்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கம்யூனிஸ்ட்லாம் நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு எப்படிதான் இருக்காங்க இவங்க.
இல்லை ரெண்டு ரெண்டுலாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் கம்யூனிஸ்ட் கொடுக்குறாங்க, விஜய் சேதுபதி கொடுக்குறாங்க, காங்கிரஸ்க்கெல்லாம் வந்து 9 தொகுதி அவங்க கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 5 தொகுதின்னு சொல்லிட்டா காங்கிரஸுக்கு வேற வழியே இல்லை. ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து 21 தொகுதியில் திமுக நின்றுட்டு மீதி வந்து 10 இன்னைக்கு அந்த கூட்டணி டேரக்டா வச்சுட்டு இருக்காங்க. நான் தான் ஜெயிக்க போறேன், எனக்கு தான் ஓட்டு ஒழுக போகுது, உதவி சொன்னது தான் ஒழுக போகுது, உனக்கு ஒழுக போதா அப்படின்னு கேட்காம ஏன் திரும்ப திரும்ப வந்து காங்கிரஸ் கொடுக்குறாங்க, விசிஜிக்காவ கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்ட் கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்டுக்குலாம் என்னங்க, கம்யூனிஸ்ட்லாம் திமுக ஜெயிக்க முடியாதாங்க, ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் கூட்டணி, எல்லாரும் தேவை நமக்கு. கம்யூனிஸ்டுக்கும் ஒரு ஓட்டு இருக்கு, விசிஜிக்காவுக்கு ஒரு ஓட்டு இருக்கு, இவங்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம கட்சி இருக்கு, நம்ம மாநில கட்சி. அப்ப நம்ம கொள்கைங்கிறது என்ன ப்ரோ? அந்த கொள்கைக்குள்ளதாக இருக்காங்க கம்யூனிஸ்டும் திமுக. இல்ல ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல இப்ப 9+1 பாண்டிச்சேரி சேர்த்து 9+1 வந்து காங்கிரஸ்க்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க, எடுத்துங்களா? அதுதாங்க சொல்றேன், திமுக அதை மெயின்டைன் பண்ணது இல்ல. ஆனா எடப்பாடிக்கு இல்லங்க, நான் சொல்லியே முடியல. அதுக்குள்ள நீங்க ஒரு நான் பேச முடியாத மாதிரி நீ குறுக்க வருவ. ஆனா நான் நீ பேசுமா, நான் குறுக்க கூடாது அதானே? இல்ல தலைவா, நீ ஆல்ரெடி பாயிண்ட் சொல்லி முடிச்சிட்டேன்னு நீ கண்டுபிடிச்சிட்ட. ஆமா, அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ங்கறப்ப காங்கிரஸ் நம்பி தான் டிஎம்கே. ஓகேங்க, நம்ம நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதால டிஎம்கே தான் பெருசே. ஆமா, நான் என்ன யோ, அவங்க திமுக ராஜசபால எவ்வளவு எம்பி இருக்காங்க தெரியுமா? என்னத்தையால வந்து திருநிதி பச்சை மட்டை இப்படியே ஆமக்கரின்னு பேசிட்டு இருக்காதிங்க. ராஜசபா எம்பி எவ்வளவு இருக்காங்க தெரியுமா? உனக்கு ஏதாவது உளறிட்டு சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு என்ன பண்ண முடியும் தெரியுது உங்களுக்கு ஏதாவது எதுவுமே? நம்ம தான் அந்த கவுன்சில ஜெயிச்சதுல நமக்கு என்ன தெரியும்? நம்ம தான் வந்து கடைசி வரைக்கும் ஈழத்தை பீட் பண்ண உட்கார்ந்து போராடிட்டே இருப்போம் இல்லைங்க. காங்கிரஸ் மாநிலத்திலேயே திமுக தாங்க முடிவு பண்ணது, செல்வ பெருந்தகே திமுக தாங்க முடிவு பண்ணது, நீங்க காங்கிரஸ் திமுக சொல்றீங்க. பாண்டிச்சேரியில வந்து எப்பயுமே வந்து பாஜக இருக்கிறதால பாஜக வர்சஸ் காங்கிரஸ் கொண்டு போறதுக்காக அந்த தொகுதியும் கொடுத்திருக்காங்க. போன தடவையுமே காங்கிரஸ் எனக்கு ஒரே ஒண்ணு இல்லங்க, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நான் ஏத்துக்கிறேன்னா. எல்லா கட்சிக்கும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும்னு கேட்டா இருக்கணும் தான், நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. எந்த எலெக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல? இல்ல இப்ப என்ன உங்க கருத்து? என்ன நீங்க சொல்லுங்க அப்படின்னு அதை கம்ப்ளீட் பண்ணவே விடல.
நான் சாகுற வரைக்கும் தெரியாம கூட நாம் தமிழுக்கு ஓட்டு போடக்கூடாரா சத்தியமா உன்னால. இல்ல எனக்கு புரியல திடீர்னு எல்லாமே நல்லா எனக்கு ஒரு டவுட்டு எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது என்ன சீமான திடீர்னு பாரத மாதா புடுங்கன மாதா எல்லாம் பேசுறாரு நல்லா தன்மையா பேசுறாரு என்னாச்சு இல்ல சின்னதுக்கு அப்ளை பண்ணத்தனத்துக்கு போய் அடுத்தவன ஒரு நாட்டை திட்டலாமா இதெல்லாம் என்ன பழக்கம் இதெல்லாம் வந்து நேத்து நாகரிகம் பேசிட்டு இருக்கீங்க இந்த ஸ்பேஸ்ல உக்காந்து உங்க தலைவாங்க உக்காந்து ஒரு நாட்டை வந்து புடுங்கன மாதா தானே பேசிக்கிட்டு இருக்கான் பேசுறாரு சீமன் என்ன திடீர்னு அவருக்கு என்ன பிரச்சனை அதுக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்குனால என்ன இஷ்யூ நடந்துச்சு நீங்க சின்னதுக்கு அப்ளை பண்ணல உங்களுக்கு கிடைக்கல ஈஸி கிட்ட அதுக்கு போய் நாட்டை திட்டுவீங்களா இருங்க சொல்லுவாரு அவர் சொல்லுவாரு சொல்லுங்க தம்பி வந்து போய் வாங்கியிருக்கான் அவனுக்கு மூணு சிம்பிளை காமிச்சிருக்காங்க ஏன்னா அந்த சிம்பிள் எல்லாம் காமன் பூலுக்கு போயிடுச்சு அதுல விவசாய சிம்பிள் ஒண்ணு அதை காமிச்சுன்னு என்ன பண்ணிட்டான் அவனுக்கு அவன் அதை எடுத்துட்டான் நீங்க அன்னைக்கும் கூட போய் அப்ளை பண்ணல என்னைக்கு போய் பண்ணீங்க தெரியுமா பிப்ரவரி 16 எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பரிச்சு எல்லாம் எழுதி முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹால் டிக்கெட்டை உள்ள தூக்கிட்டு போய் என்னையா பரிச்சு எழுதலன்னு சொல்ற மாதிரிதான் உங்க அண்ணன் பேசினாரு அதுதான் நடந்தது உடனே இப்ப நீங்க ஏதாவது சொல்லுங்க பாப்போம் அதுக்கு இப்ப யார பிளேம் பண்றீங்க யார பிளேம் பண்றீங்க சொல்லுங்க இல்லங்க உங்க உங்க பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க பேசுறீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் பேசக்கூடாது நான் பேசுனதெல்லாம் உண்மை நான் தரவு போடுவேன் நீங்க பேசுறது பொய் பேசாம உண்மை இல்லங்க நான் தரவு போடுறேன் நீங்க சொன்னது நாங்க நீங்க பொய்ன்னு நான் சொல்லவே கிடையாது ஓகே உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பேசுறீங்க நான் சொல்றேன் தெளிவா சொல்றேன் இல்ல அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் அப்ப என்ன பேச விட்டாத தெரியும் ஒரு டம் சொல்லணும் சொல்லுங்க ஓகே நீங்க முதல்ல சொன்னீங்களே அந்த கர்நாடகால ஒரு வேட்பாளர் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்றது முதல்ல ஒரு கட்சிக்கு மூணு சின்னங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா கர்நாடகால ஒரு சின்னம் தமிழ்நாட்டுல ஒரு சின்னங்கிறத ஒத்துக்கிறீங்களா கிடையாது தம்பி அப்படி கிடையாது அப்படி கிடையவே கிடையாது நீங்க அப்படி கிடையாது சொன்னது தான் பிரச்சனை என்டிகே கிட்ட ஒரு பிராக்டிகல் சுகர் கேன் வந்து கர்நாடகால வந்து தமிழ்நாட்டுல மட்டும் தான் விளையதா ஒரே சிரிப்பு ஒரே இல்லங்க பாருங்க இல்லங்க வந்து ஜெனரல் இதுக்கு உருட்ட கூடாது ப்ரோ சீ ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஏறுங்க ப்ரோ உங்களோட கேள்விய கேட்டுட்டீங்க என்ன கொஞ்சம் பேச விட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறீங்களா கேட்டதுனால இல்ல நீங்க கேள்வி கேட்டீங்க சொன்னோம் அவ்வளவுதான் ஏங்க இவரு பாண்டிச்சேரி இல்லங்க ஒரு நிமிஷம் இருங்க டிசம்பர் இல்லங்க ஒரு நிமிஷம் இருங்க
டூஜியா அவன்லாம் வேணாம் சொல்லுங்க தம்பி. டிசம்பர்ல அப்ளை பண்ண வேண்டது, பிப்ரவரில அப்ளை பண்ணது யாரு? அதுக்கு தான் நான் முதல் क्वेश्चन ஆரம்பிச்சது. கொடுத்தது ஏங்க கொடுத்தது சொன்னா நியாயம் இருக்கு. நீங்க 2.5 மாசம் வந்து தூங்கி எந்திரிச்சு படுத்து தூங்கிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியா போனீங்கன்னா யார் பிரச்சனை? அதுதான் அதுதான் சொல்றேன், நீங்களும் படிச்சதா நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நானும் படிச்சதுதான் நம்பிட்டு இருந்தேன். அப்ப ரியாலிட்டிக்கு போனது ரியாலிட்டி இப்ப நான் மேல போட்டுவாங்க இல்ல ரியாலிட்டி பர்பஸ் எல்லாம் பண்ணதுக்கு அந்த இடத்துல நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படினா அனுதாப ஓட்டு தடவை கழிச்சு போனது இல்லங்க, 2.5 மாசம் கழிச்சு போனது யார் தப்பு அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் வரேன், கரோனா வந்து என்ன சின்ன வந்துருக்கான்றத அடுத்தது வருவோம். 2.5 மாசம் ஏன் லேட்டு நீங்க சொல்லுங்க. ஒரு நாள் லேட் ஆகுது இங்க பாருங்க, ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு, 2 நாள் லேட் ஆயிடுச்சு, 3 நாள் லேட் ஆயிடுச்சு, 4 நாள் லேட் ஆயிடுச்சு, 1 வாரம் லேட் ஆயிடுச்சு, இது பேச்சு ஓகேவா? இதெல்லாம் ஏத்துக்குவாங்க எல்லாரும். 2 மாசம் லேட் அப்படின்றது யார் ஏத்துக்குவா சொல்லுங்க? என்னையா ஒரு 2 மாசம் அதுதான் இது வந்து நீங்க படிச்சது நான் படிச்சதையும் சொல்றேன், மத்தவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு எது உண்மைங்கிறத தெரிஞ்சுட்டு போட்டோம். உங்க தலைவர் தாங்க சொன்னாரு படிச்சதெல்லாம் இல்ல, அவர் தான் சொன்னாரு நாங்க விட்டுட்டோம் மழை வெள்ளத்துல பிஸியா இருந்தோன்னு. காலைல போட்டிக்கு வந்து சாயந்தரம் வந்துட்டு போட்டி நடத்தலாம் சொல்லுவாரு, அந்த மாதிரியா? என்ன இல்லங்க ப்ரோ, இல்ல 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 இல்ல, ஒரு 2 நாள் லேட்டு, 3 நாள் லேட்டு நீங்க சொல்லுங்க. 2 நாள் கழிச்சு நான் போனேன் எனக்கு சின்ன தெரியல அப்படின்னா நியாயம் சத்தியமா வந்து எல்லாரும் எங்க அதுதாங்க சொல்றேன். அந்த மாதிரி ஒரு டெட்லைன் இந்த டேட்ல நீங்க இது பண்ணனும் அப்படி சொல்ற processல போயிட்டு லேட் பண்ணலாம். 2 மாசங்க 2 மாசம் லேட்டா நீங்க 2 மாசம் லேட்டா போறீங்க. ஒரு டீடைல் இருக்கு. 2 மாசம் லேட்டா போறீங்க அப்படினா கட்சி எப்படி வந்து இங்க வந்து எல்லாத்துக்கும் வேலை பாக்குது அப்படிங்கற பிரச்சனை? கார்த்திக் லேட்டா போனது அவங்க பிரச்சனை. ஆ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருந்தாங்க இல்லையா? ஒரே நிமிஷம், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கற ஒரு பொசிஷன் மேல வந்து இல்லங்க. அதுக்கு முன்னாடி கூட சின்னத்தை கொடுத்துட்டோம், அதுக்கு முன்னாடியே வந்து ஏமாத்திட்டாங்க, ஃப்ராட் பண்ணிட்டாங்க, எல்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். பிஜேபி ஃப்ராடு எல்லாம் ஓகே ஓகே கேக்கல எனக்கு கேக்கல கார்த்தி சொல்லுங்க. இல்ல கார்த்தி ஜிபி ஃப்ராடு ஓகே. ஆமா ஆமா, நீங்க 2 மாசங்கள் பிரேக் ஆகுது கார்த்தி. சொல்லுங்க அதுக்கு தான் எங்க செயலுன்னு என்ன வந்து இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல
இது நீங்க அனுபவப்பட்டு உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி அனுபவம் இல்ல இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு நடந்த வாதமே இதுதான் தரங்க பாருங்க அனுபவம் உருட்டுறீங்க உங்க கட்சி வந்து இன்னும் எம்எல்ஏ ஜெயிக்கல இன்னும் வந்து 7% மேல ஓட்டு எடுக்கல இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியாமலாம் கிடையாது சரியா அது எப்ப 2021லயே தெரியும் 2 மாசம் கழிச்சு ஏன் சொல்லுங்க ஒரே ஒரு கேள்வி மட்டுங்க அந்த நீங்க சம்பந்தப்பட்ட அந்த கட்சிக்கு விவசாய சின்னத்தை ஒதுக்குனாங்கல்ல இங்க தமிழ்நாட்டுல ஒரு பத்திரிக்கையாளர் பேசினாரு இது நீங்க கேட்ட சின்னமா எப்பவுமே என்னன்னா நாம அப்ளை பண்ணா நாம ஒரு விருப்ப சின்னங்கள் சொல்லுவோம் அதுல ஒண்ணு ஓகேனா ஓகே இல்ல இதுதான் உனக்கு கொடுப்பனா கொடுப்பேன் அவர் என்ன சொல்றன்னா எனக்கு நான் இதை விருப்பப்பட்டு கேட்கலங்க அவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க பழைய சீமான் வீடியோ எல்லாம் பாத்துட்டு வந்து பேசுனீங்கன்னா என்ன விஷயத்தையே சொல்லிட்டேன் பத்திரிக்கையாளர் விவசாய சின்னத்தை வாங்கியிருக்கல அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன பதில நான் சொல்றேன் அந்த பாயிண்ட் இல்லங்க நீங்க லேட்டா போயிருக்கீங்களா ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேஜர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து அறிவிப்பாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து அன்ரிகனைஸ்டு பார்ட்டியோட சிம்பல்ஸ் வந்து கலைச்சிருவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் மறுபடியும் நோட்டிபிகேஷன் வரும் இந்த வருஷம் அதாவது இந்த டேர்ம் போன 2013 கடைசி எலெக்ஷன் முடிஞ்சிச்சு தெரியுங்களா ஐந்து மண்டல கட்ட எலெக்ஷனு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 17th May 2023 எலெக்ஷன் சிம்பல் எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணிருக்கனா நோட்டிபிகேஷனை விடுது அதாவது அன்ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் எல்லாம் ஃப்ரீ சிம்பல் வந்து நீங்க வந்து திரும்ப உரிமை கேட்கறன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 6 மாசம் டைம் சரிங்களா அது வரைக்கும் உங்க அண்ணன் போவே கிடையாது இப்போ சரிங்களா இத நான் ஏன் கேக்குறேன்னா 17 December 2023 அன்னைக்குதான் கர்நாடகாவை சேர்ந்த கணகிஷான் அப்படிங்கிற இதுக்கு வந்து அந்த சிம்பல் வந்து போய் சேர்ந்துருக்குது சரிங்களா அதாவது 17 நோட்டிபிகேஷன் வந்துருச்சு ஆனா உங்க அண்ணன் உங்க கட்சிக்காரங்களா ஜாலியா சுத்திட்டு இருந்திருக்கீங்க கரும்பு விவசாயி கைக்கு வந்துருச்சு அது ஏதோ பர்மனன்ட் சிம்பிள்னு நீங்க அன்ரெகனைஸ்டு பார்ட்டி தமிழ்நாட்டுல அதாவது 6 மாசம் கழிச்சு அந்த கட்சிக்கே போயிருக்குது அதுக்கப்புறம் நீங்க எப்ப தெரியுமா போயிட்டு நீங்க தேர்தல் சின்ன அதே சின்னத்தை திரும்ப கேட்டு நோட்டீஸ் அனுப்புனீங்க 9 February 2024 கரெக்டா 54 நாள் அவனுக்கு அலகேட் போட்டதுக்கு அப்புறம் 54 நாள் கழிச்சுதான் உங்களுக்கே தெரிஞ்சுக்கு அது வேற கட்சிக்கு போயிருக்குதுன்ட்டு சரியா எனக்கு குறுக்க 3 பேர் பேசுறீங்க யாரும் பேசுறீங்க அவரோட பேசிக்கிறேன் இருங்க நான் முடிச்சுக்கிறேன் என்ன டேட்ஸ் இருக்கு இல்லங்க தலைவா இருங்க இது என்ன தெரியுமா இருக்கு
அப்ப நீங்க மட்டும்தான் வரீங்க, உங்க பேர்ல குற்றம் இருக்குது, ஆனா சர்வசாதாரணமா பிஜேபி மேல தீர்ப்பு மொத்தமே 13 பக்கம் தான். அதுல பேஜ் நம்பர் 7 பாயிண்ட் நம்பர் 7 முழுசா படிச்சீங்கன்னா தெரியும். நீங்க எந்த டீட்டெயில் ஒண்ணுமே அப்ளை பண்ணாம கோட்டை விட்டுட்டு அன்ரெகனைஸ்டு பார்ட்டி, கடைசியில இங்க வந்து உங்க அண்ணன் எப்படி தமிழக மக்கள் கிட்ட போய் சொன்னாரு, இவ்வளவு பெரிய கட்சி தலைவர் போய் சொல்றீங்க, பிஜேபி அழிச்சிருச்சு எங்க சின்னத்தன்ட்டு, நீங்க அப்ளை பண்ணல, அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றீங்க, நீங்க எல்லாம் என்ன தலைவர் சொல்லுங்க, இதை வந்து நீங்க முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. வேணும்னா மேல வச்சு மேல பின் பண்ணட்டுமா அந்த ஜட்மெண்ட் காப்பியா சொல்லுங்க, என்கிட்ட தான் இருக்கு. இப்ப ஹாண்டியர்கள் உங்க டிஎம் வேணா சொல்லுங்க, அனுப்புறேன், யாருக்கு வேணாலும் எனக்கு அனுப்புங்க, நான் டிஎம்ல அனுப்புறேன் அதை. நீங்க வந்து அவ்வளவு போய் சொல்றீங்க, 700 பேரை வச்சுட்டு பிஜேபி அங்க இதை முடிச்சிருச்சு, இந்த குறைந்தபட்ச நேரம் கூட இல்ல உங்களுக்கு பிஜேபி பிளேம் பண்றது. இது யார் பழகம்னா திமுக பழகம், நீட்டு அவங்க கொண்டு வட்டு பிஜேபி மேல போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிதான். நீங்க கோட்டை விட்டுட்டு பிஜேபி எல்லாரும் நினைச்சிட்டு இவங்க பாட்டுக்கு முட்டால் நினைச்சிட்டீங்க, அனுப்புறேன் பாருங்க ஜட்ஜ்மென்ட்ல என்ன சொல்லிருக்காரு ஜட்ஜ்னு, ஃபுல் டைம் லைனும் கேப்சர் பண்ணிருக்காங்க. முடிச்சதுக்கு அப்புறம் தம்பி பேசுங்க, தம்பி இன்டரப்ட் பண்ணீங்கல பேசுங்க, நான் வெயிட் பண்றேன் அரை மணி நேரம்னாலும். பொய் தம்பி சொல்லுங்க, மேடையிலயும் பொய் இங்கேயும் பொய். தம்பி கேக்குதா? தம்பி தம்பி நான் பேசுறது கேக்கலையா? அவருக்கு என்னாச்சு? அவர் இருக்காரா? இனிமே கேட்காது, இனிமே கேட்காது. இல்ல நான் மேல பின் பண்ணட்டுமா? அது ஏதாவது அந்த ஏப்பா அது ஆட்டோமேட்டிக்கா மைக் ஆஃப் ஆயிருக்கப்பா, நான் என்ன பண்ண முடியும்? சரி பரவாயில்லை, சொல்லுங்க விடுங்க ப்ரோ. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க. ஹலோ, கேக்குது? நல்லா கேக்குது, பேசுங்க. எனக்கு தெரிஞ்சதா நான் பேசுவேன், அது சரியா உண்மையா பேசினா போதும். நீங்க நானும் மேட்ருக்கு தான் வர்றேன். நம்ம ஒரு டெட்லைன், ஒரு டெட்லைனா என்னங்க முதல்ல டெட்லைனுக்கு மீனிங் சொல்லுங்க. பதிலுக்கு பதில் உங்களை காண்டாக்க தெரியும்னா எல்லாருக்குமே பேச தெரியும். யாருக்கு வாய் இல்ல? கார்த்திக் வாய் இருக்கு, எனக்கு வாய் இருக்கு, பேசுறவனுக்கு வாய் இருக்கு. நீங்க எல்லாம் குறுக்க குறுக்க பேசுனீங்கன்னா அவர் இப்படி டிவேட் ஆகி போவார். அவரை அப்ப நான் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன்ல. சொல்லுங்க எந்த டேட்ல வந்து
நான் அதுக்கு தான் கேட்டேன். நோட்டிபிகேஷனுக்கு தமிழ்ல என்ன ப்ரோ? எலெக்ஷன் எலெக்ஷனோட டேட்டா கேட்டேன்ல. நோட்டிபிகேஷன் தமிழ்ல. எலெக்ஷன் டேட் தான் அடுத்த வாரம் வரும். சும்மா கேட்டேன், சும்மா ஃபன்னிக்காக கேட்டேன். இல்ல எலெக்ஷன் டேட் வந்து அடுத்த வாரம் தான் வரும். பண்ணாதீங்க ப்ரோ. என்ன இப்ப எலெக்ஷன் முன்னாடி நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களா நீங்க? கார்த்திக் விடுங்க. ஏய் உங்களுக்கு போஸ்டல்லாம் அடிக்க தெரியுது, போஸ்டல்லாம் அடிக்க தெரியுது, ஆனா சிம்பிளுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்க தெரியல. நீங்க சொல்லுங்க விலக. போஸ்டல்லாம் அடிக்க தெரியுது அவர் சொல்றாருங்க. நான் ஊர் ஊரா பிச்சை எடுத்து போஸ்ட் அடிச்சு வச்சிருக்கேன், அந்த போஸ்டல்ல ஒட்ட முடியாம கஷ்டப்படுறேன். சரி ஓகே, போஸ்ட் அடிக்க தெரியுதுல்ல, சிம்பிளுக்கு அப்ளை பண்ண தெரியாதா உங்களுக்கு? தாமர் இல்லாம இங்க போட்டிட முடியும். ரொம்ப மன்னிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, இல்ல அவரு என்னன்னா, நான் என்ன பாக்குறேன்னா, அவருக்கு ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கு, அவர் ஒருத்தர சப்போர்ட் பண்றாரு. அது எப்பவுமே ரைட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. பட் எல்லாரும் சேர்ந்து அவரை ஒரே இதை கேக்குற போது, ஒன் விசஸ் சிக்ஸ்னா கண்டிப்பா ஒரு மூலைய வச்சுட்டு ஆறு பேர் கூட அவரால் ஈடு யாரா இருந்தாலும் சொல்றேன். சோ அதனால கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவருக்கு தெரிஞ்ச, இருங்க இருங்க முடிச்சிடறேன் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்தையும் கொஞ்சம் மதிச்சு, ஓகே இவ்வளவு தெரியுது தெரியலன்னா மேலும் மேலும் அவரை கானர் பண்ற மாதிரி கொஞ்சம் இருக்கு. அவருக்கு இப்ப காட்டிக்கிறவன் போறேன்னா அண்ணாமலை கூட ஒன்னு இல்ல ப்ரோ. அண்ணாமலை மோடி பக்கத்துல சீமான் பக்கத்துல சிவகங்கையில உங்களுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் சஞ்சீவி நாதன் ஒரு சின்ன மேட்டர் முடிச்சிருவோம் எல்லாரும். கார்த்திக் நான் எதுக்கு தெரியுமா, நான் எதுக்கு தெரியும், சஞ்சீவி நாதன் ஒருத்தர் வந்து பிரேக் ஆகுது. நான் எதுக்கு தெரியுமா இதை எடுத்தேன், உங்க அண்ணன் வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவர், 7% தமிழ்நாட்டில் வாங்கியிருக்காரு, யாருமே அச்சீவ் பண்ணல தனியா நின்று. ஆனா ஒரு நேர்மையா வந்து, ஆமாங்க என் தப்பு, மிஸ்டேக் பண்ணிட்டாங்க எங்க வக்கீல, நீ எங்களுக்கு அந்த சின்னம் போயிடுச்சு, நாங்கள் திரும்ப வேற இதில் போட்டி போடுறோம், இல்லை அதையே கேட்க போறோம்னு சொன்னோம். அதை விட்டு என்ன தெரியுமா போய் சொன்னார், தமிழ்நாட்டில் திமுக பிளேம் பண்ற மாதிரி பிஜேபி பிளேம் பண்ணிட்டு போனார். அதுக்கு தான் நான் இந்த டீட்டெயில் தேடி எடுத்தேன், எப்படி இந்த சின்னம் போச்சு அப்படின்னு. என்னையே நான் சேர்த்துதான் சொல்றேன், நீங்க நானும் பார்வையாளர் எல்லாம் இல்ல, இது கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், என்ன பார்வையாளர் ஏன் உருட்டுறீங்க? எங்களுக்கு இல்ல அப்ப காவிரி பிரச்சனைக்கு கார்த்திக் ஒரு சொல்யூஷன் இல்லங்க அதுக்கு அப்பீல் பண்ணிருக்காங்க, சிம்பிள் வரும்னு நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன் நானும், விவசாய சிம்பிள் வரும், ஓகே அதை விட்டுருவோம். நானும் சொல்றேன், நீங்களே சீமானோட பழகல, நானும் அண்ணாமலையோட பழகல, சரியா? சீமான் கூட பழகின ஒருத்தர் வந்து ஒரு பெட்டி கொடுத்திருக்காரு, அத பாத்தீங்களா நீங்க? சொல்லுங்க.
ஈழத்துல அழிஞ்ச இளைஞர்களை விட இளைஞர்கள் அதிகம் சொல்லிட்டாரு. ஏங்க அப்படி பார்த்தா எப்படி சொல்றது, வைகோலாம் டிஎம்கே கழுவி கழுவி ஊத்தாதே கிடையாது. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பேஸ்லயே கமல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பேசிட்டு தான் உள்ள தம்பி. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, ஈழத்துல அழிஞ்ச இளைஞர்களை விட சீமான் கூட லாஸ்ட் 10 இயர்ஸா அழிஞ்ச இளைஞர்கள் தான் அதிகம். அதுக்கு உங்களோட கருத்து என்ன? ஏன்னா நீங்களே இப்போ ஒரு இளைஞர் தான், அதனாலதான் அந்த கருத்து உங்கள்ட்ட நான் கேக்குறேன். ஓகே, நானும் அதுல ஒரு இளையராவே ஏத்துக்கோங்க. திமுக காரணம் இல்ல அதிமுக காரணம் பேசினா நீங்க நீங்க வந்து மறுத்து பேசலாம். ஆமா, எல்லா இளையரும் ஒரு ஐடியா பேசினது அந்த கட்சியில 13 வருஷமா இருந்த ஒரு ஆளு அவர் பேசிருக்காரு. நினைக்கிறேன் அவங்களுக்குள்ள இல்லங்க, அவர் வெளியில வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கறாரு, இந்த மாதிரி எனக்கு சீமான்ட முரண்பாடு இருக்கு, அது எல்லாமே நான் மதிக்கிறேன். இல்லைன்னா சொல்ல எல்லா கட்சியில இருந்து எல்லாருமே வெளியில அவர் சொன்ன அதுக்கு பதில் அவ்வளவுதான். நம்ம கேட்கிறோம் அவர் வந்து அவர் என்ன வேணும் சொல்லிட்டு போல, அவர் பொய்யா கூட சொல்லிட்டு போட்டுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேவா, அவர் பொய்யா உலகிட்டு ஓட போயிட்டு கேக்குறீங்கல்ல. இப்ப எனக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நான் அந்த இதை ஃபாலோ பண்றதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க ஆப்போசிட்ல இருக்கும்போது என்கிட்ட நான் நம்ம கன்வர்சேஷன் பண்ணும்போது நீங்க ஒரு கேள்வியை கேக்குறீங்கன்னா, இந்த மாதிரி எந்த கட்சியிலுமே யாருமே இல்லையான்னு நான் கேக்குறேன். காயத்ரி ஜெகராமே எங்க இருக்காங்க இப்போ? ஏங்க நான் கேட்டது அவர் சொன்னது பதில் கேக்குறீங்க. இல்லங்க, அது என்ன என்ன பிரச்சனையா இருக்கட்டும். காயத்ரி ஜெகராமே எங்க இருக்காங்க? இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க நீங்களே சொல்லுங்க. ஒரு ரீசன்ட் நான் உங்களை ஒரு ஆளா மதிக்கல. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? அவங்க டிராவல் தெரியுமா? ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படின்னா அவங்க பேசுறது தான் ஓகே. இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. காயத்ரி ஜெயராம் பேசின ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லி கேளுங்க. ஐயோ, அதுதான் அதை நான் மதிக்கவே இல்லை. அப்ப நீங்க நீங்க அதை மதிச்சு நீங்க கேக்குறீங்க. நான் என்னோட கேள்வி அவங்களுக்கு தெரியுது இல்ல, அவங்க சொன்ன பாயிண்ட் சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுவோம். தமிழ்கமலன் சொல்லிருக்காரு, கல்யாண சுந்தரம் சொல்லிருக்காரு, இப்ப இவர் வந்து சொல்லிருக்காரு, ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி சொல்லி எல்லாரும் சொல்லிருக்காங்க இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுங்க. ராஜீவ்காந்தி எல்லாம் விட்டுருங்க. கே டி ராவனோட வீடியோ வந்துச்சு, அது யாரு வெளியே? ப்ரோ இப்படி எல்லாம் பேசினா அண்ணனோட யாரு வெளியிட்டா? அண்ணாமலைதான் வெளியிட்டாரு. கே டி ராவன் வீடியோ வெளியிட்டது அண்ணாமலை தான், பெருமையா வெளியிட்டாரு. அவரு தான் எங்க மாமா. எங்க மாமா இல்லைன்னா உயிர் விட்டுருவேன் சொல்லிருக்காங்க. அதுல என்ன பெருமை? அதுல என்ன பெருமை? ஒரு பெருமையும் கிடையாதுங்க. இது தனியா கொடுத்தா மூடி மறைச்சிருவாங்க. நீங்க பொது வெளியிலன்னு சொன்னது அண்ணாமலை, அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டது மதன் ரவிச்சந்திரன். சரிங்க, அதுதான் ஒருத்தவங்க ஆப்போசிட்ல பண்ணிருக்காங்க. ஒருத்தவங்க ஒரு லேடி தான் பண்ணிருக்காங்க. பொதுவெளியில போடுங்க, ஒரு பொண்ணோட மானம் முக்கியம், அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். போட்டாரு, போடுங்க சொன்னாரு. வாய்ஸ் ரெக்கார்டிங் தானே எடுத்து போட்டீங்க அண்ணாமலை. இது நீங்க தம்பி, ஆனா நீ அந்த ஒரு சின்னத்துக்காக நீ எங்கேயோ கொண்டாந்துட்டியப்பாவும் விஷயத்த. ஒரு ஆஃப்டரால் ஒரு சின்ன ஆமாங்க தப்பு பண்ணிட்டோம் ப்ரோ. எல்லாமே கனெக்ஷன் அப்படிதான். நீங்க எங்கேயோ ஓட்டு கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் சின்ன கொடுக்கறாங்களா இல்லையா? நீங்க பேசிட்டு இருந்ததுக்கு வேற நான் பேசுவோம். நீ எப்படி சின்னத்துக்கு கொண்டு வந்த அது மாதிரிதான் அரசியல் பேசாதீங்க. அதாவது இது நான் எடுக்க தேவையில்லை, இது ஒண்ணும் பெரிய மேட்டர் கிடையாது இப்ப இருக்கிற தமிழ்நாடு சூழ்நிலை எல்லாம். ஆனா இவங்க வந்து இவ்ளோ உரத்த பேசுறீங்கல்ல. இப்ப சீமான் வந்து நேர்மையா சொல்லியிருந்தான்னு வைங்க, ஆமாங்க ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு, எங்க வக்கீல நீ வந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்க அந்த டெட்லைனை, நாங்க அதை நோட்டிபிகேஷனை பார்க்கல, நாங்க போயிட்டு திரும்ப ரெக்வஸ்ட் வைக்க போறோம், தமிழ்நாட்டில் எங்களுக்கு அசைன் பண்ணுங்க, இல்லைன்னா வேற சின்ன நான் வாங்கி போட்டி போட போறேன்னு நேர்மையா சொல்லியிருந்தாருன்னா நான் இதை சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா சீமான் மறை மைக்ல வந்து என்ன பேச்சு பேசினாரு, பிஜேபி முடக்கிருச்சு, காங்கிரஸ் முடக்கிருச்சு, ஏன் போய் சொல்றீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட? தலைவர் தானே நீங்க, உண்மையா சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்த உண்மையை எடுத்து போட்டிருக்க மாட்டேன். ஜட்ஜி என்ன சொல்லியிருக்காரு?
போய் பாருங்க ஏழாம் பக்கத்துல அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. நீங்க 6 மாசம் விட்டு மறுபடியும் ஒரு 54 நாள் கழிச்சு எல்லாத்துக்கும் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் கொண்டு போய் எனக்கு அந்த சின்னம் வேணும் கொடுங்க அப்படின்ட்டு அங்க போய் கூட நீங்க பிஜேபி பேர் எடுக்கல, அங்க போய் நாங்க மிஸ் பண்ணிட்டேன்னு நோட்டிபிகேஷன் போட்டிருக்கிறீங்க சார், இது மனு போட்டிருக்கிறீங்க. இப்ப வந்து எங்ககிட்ட வந்து பிஜேபி போடுச்சுன்னு மக்கள் கிட்ட போய் சொல்லுவீங்க, நாங்க அதை பாத்துக்கிட்டு இருக்கோமா? நேர்மையா இருங்க ஜி முதல்ல, அப்புறமா நீங்க அரசியல் செய்யலாம். மக்கள்னா முதல்ல யாருன்னு சொல்லுங்க. மக்கள்னா மக்கள்னா யாருன்னு சொல்லுங்க. பேசுறீங்க நான் நாம் தமிழ் இல்ல ப்ரோ. மக்கள்னா எல்லாருமே ஒரு ஒரு சார்பா இருக்கும் அப்படிங்கிறது. மக்கள்னா பொதுவானதுன்னு வருவாங்க. அது ஒத்திக்கிறீங்களா? சீமான் போய் சொல்லிருக்காரு. நீங்க டிஎம் ஓபன் பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்புறேன். டிஎம் ஓபன் எனக்கு ஒரு ஹாய்னு அனுப்புங்க என் டிஎம்ல, உங்களுக்கு அனுப்புறேன் நான். அப்புறம் வேணா நீங்க கிட்ட சொல்லுங்க. இல்ல ப்ரோ, யாரு குறுக்க வருவாங்க? எனக்கு பணி கிடைச்சா அவ்வளவுதான். தெளிவா பேசணும்ல, சினிமா பத்தியே பேசணும்னா அரசியலுக்குள்ள வந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு ஒன்னு தொட்டு ஒன்னு தொட்டு வர்றதுதான் இல்லையா? சரிங்க, நீங்க அந்த இடத்துல வந்து ஓகே. இந்த ஓகே ப்ரோ, இந்த நாம் தமிழோட சின்ன மேட்டருக்கு நீங்க எந்த இடத்துல ப்ரோ வந்தீங்க? ஏன்னா உங்க அண்ணன் போய் சொன்னாரு அபாண்டமா, மக்கள் முன்னாடி பிஜேபி தான் முடக்குச்சு. கார்த்திக் புரோட்ட கேக்குறேன், எனக்கு யாபம் இல்ல அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எல்லாமே எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதே இஷ்யூ வந்து பாமகவுக்கு இருக்குது. ஆனா அவங்க மாம்பழ சின்னத்தை ரீடைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க மே மாசமே போய் அவங்களுக்கு 5% இல்ல, 6 MLA இல்ல, 2 MP கிடையாது, எல்லாத்துக்குமே கீழே தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு எப்படி ரீடைன் ஆச்சு, இவங்களுக்கு எப்படி போச்சுன்னு நான் தேடி பார்த்தா தலைவர் வந்து அப்ளை பண்ணாம வச்சுக்கிறாரு 7 மாசமா. எனக்கு என்னவோ இவங்க வேணும்னே தான் அப்ளை பண்ண, ஏன்னா இங்க ஓட்டு காலியா போகுது 7. தப்பு கிடையாது இல்ல தப்பு கிடையாது அடுத்தவங்கள இல்ல தப்பு கிடையாது அவங்க மிஸ்டேக்ல தப்பு கிடையாது. எல்லாருமே மிஸ்டேக் செய்யறவங்க தான் மனுஷங்க. ஆனா அதை போய் இன்னொரு கட்சி மேல பண்ணிட்டு இருக்கான்னு நீங்க திட்டுற அத்தனை கட்சியுமே அதுதான். நீங்க வந்து இங்க இருந்து சப்போர்ட் போயிருக்கீங்க. இவன் கூட அவன் கூட இவன் கூட இவன் கூடங்கிற இடத்துல தான் நான் சொல்றேன். இவன் கூட அவனுக்கு சப்போர்ட் போலன்னா என்ன? நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேக்குறேன். இப்ப எல்லா கட்சியும் நீங்க திட்டுறீங்க, ஆனா எல்லா கட்சியுமே வந்து எல்டிடிக்கு ஒரு வகையில ஒரு வகையா ஹெல்ப் பண்ணிருக்கு. எம்ஜிஆர் சொந்த காசு 5 கோடி எடுத்து கொடுத்துருக்காரு கையில, அது எழுதி வச்சது. என்ன பண்ணிருக்கீங்க கட்சி? அதை வச்சுதான் அதே ஃபேக் போட்டோ. ஓகே, எந்த வருஷம் ஆரம்பிச்சோம்? எந்த வருஷம் ஆரம்பிச்சோம் கட்சி? கட்சி எந்த வருஷம் ஆரம்பிச்சோம்? AK50 வைக்கோம்ல, ஏங்க வைக்கோ வைக்கோ பண்ணிருக்காரு சீமான் வந்து. கட்சி எந்த வருஷம் ஆரம்பிச்சாரு? எல்லாரும் பண்ணிருக்காங்க. ஆனா அண்ணன் எதுவுமே பண்ணாம ஒரு உருட்டு உருட்டு இருக்காரு பாருங்க. 10 வருஷமா ஒன்னு இல்ல தெளிவா. இந்திரா காந்தியும் எம்ஜிஆர் பயங்கர சப்போர்ட்டா இருந்தாங்க. இங்க ஸ்டேட்ல எம்ஜிஆர் அவங்க சப்போர்ட்டா இருந்தாங்களா கிட்ட? ஆமா இருந்தாங்க. இந்திரா காந்திக்கு அப்புறம் வந்தவர் யாரு? சென்ட்ரல்ல வந்து யாரு? ராஜீவ்காந்தி என்ன பண்ணாரு? நீங்க அவரு நம்ம நாட்டுக்கு பிஎம் ஆறுனான்னு கேட்டா, ஆமா அவர் தான் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு. என்ன பண்ணாரு? நீங்க என்ன பண்ணீங்க? நாம எப்ப வர்றோம் அப்படிங்கறது இருக்கு. நீங்க இல்ல நீங்க எப்ப பண்ணீங்க தம்பி? ராஜீவ் இல்ல கார்த்தி, நீங்க ஃபர்ஸ்ட் ஓட்டே
இப்ப கார்த்திக் ப்ரோ வந்து ஒரு வயசுலயே ஓட்டு போட்டாரா, இல்ல நான் ஒரு வயசுலயே ஓட்டு போட்டேன், இல்லீங்க பேசக்கூடிய எவனாவது ஒரு வயசுலயே ஓட்டு போட்டாங்களா? நான் வந்து நீங்க சம்மந்தம் எல்லாம் பேசுறீங்க, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க கேட்டது அப்படிதான் இருக்கு. அவர் எங்க இருந்தாரு? ஏங்க உங்க அடையாளம், உங்க அடையாளம் வந்து எல்டிடி தான், சரியா? அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கோன்னா எனக்கு புரியல. ஓகே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கிற மாதிரி எல்லா மேடலையும் பேசிட்டு இருந்தாரு. சத்தம் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2009-08 இதை திரும்ப என்டிகேவை ரீஆர்கனைஸ் பண்ணது சீமான் கிடையாது. யாரு பண்ணாரு தெரியுமா? அவர் பேரு சுபமுத்துக்குமார், அவர் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர். அவரை நாலு பேரும் வெட்டி கொள்றாங்க, வெட்டி கொள்றாங்களா? அதுக்கப்புறம் தான் சீமான் வந்து அங்க எஸ்டாப்ளிஷ் ஆகுறாரு. கேட்டுட்டு ஓ சைடுல மூணு பேர் பேசும்போது நான் குறுக்கிற கேள்வி எழுதுறப்ப அதுக்கு நீ ரெஸ்பெக்ட் பண்ண அவ்வளவுதான். வைக்கிறதுக்குள்ள கேள்வி கேக்குறேன்னு உலப்ப கூடாது. இருங்க, இல்ல இல்ல சீமானுக்கு இதெல்லாம் சேக்கே கிடையாது. சுபமுத்துக்குமாரோட எரிதி, சுபமுத்துக்குமாரோட எரிதி ஊர்வத்துல நம்ம டைரக்டர் எப்படி செத்தாரு, அவர் ஒரு கட்டுரை எழுதிருக்காரு, அதை நீ படிச்சிருக்கீங்களா? சுபமுத்துக்குமார் யா சொல்லுங்க, சொல்லு எப்படி செத்தாரு. உங்க கட்சிக்காரரா? ஏன் சொல்ல தயங்குறீங்க? அவனுக்கு தெரியல ப்ரோ, அவனுக்கு தெரியல ப்ரோ. நாலு பேர் வெட்டி கொண்டாங்க, அந்த நாலு பேர் வெட்டி கொண்டதுல ரெண்டு பேர் கூட கிடையாது, ரெண்டு பேர் கரூர் ஜெயில இருக்கிறாங்க. இவங்க கட்சியே ஷேடல் இருக்கிற கட்சி தான். சுபமுத்துக்குமார் தான் தலைமை, சீமான் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சீமான் உள்ள வந்தே 6 months தான் ஆகுது. சுபமுத்துக்குமார்னு கூகுள்ல தேடுங்க எல்லாரும், என்டிகே சுபமுத்துக்குமார் அவங்க ஹிஸ்டரியே வரும் என்னன்ட்டு. 6 months இல்ல, எனக்கு புரியல, 6 months புரியல. எப்ப வந்தாரு சீமான் கட்சிக்குள்ள? நீங்க நியாயமா இருந்தா எங்களை கேளுங்க, அடுத்த கட்சிக்காரன் பயிற்சி வேற பாரத் மாதா புடுங்கினா, இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு அழகா? சொந்த நாட்டை வந்து திட்டுற நீ. ஆமா, அது என்ன டாபிக் வச்சு, எந்த டாபிக் வச்சாலும், எந்த டாபிக் வச்சாலும் இன்னொருத்தங்க கிட்ட போய் சொல்லுவீங்களா நீங்க? இப்படி சென்ஸ் வாணா? ஓ, அப்ப நீ வந்து பாரத் மாதாங்கறது அம்மான்றது? ஆமா, ஈழமட்டே. அப்ப ஈழமத்தை நான் பீலம்னு சொல்லட்டுமா? உனக்கு கட் ஆகாதா? டேய், நாங்க அம்மான்லாம் யாரு சொல்ல மாட்டாங்க. ஈழ வந்து அம்மான் எவன்டா சொல்லுது? இல்ல, ஈழ தமிழ்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அவங்கட்ட? ஈழ தமிழ்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தம்பி? அவங்கட்ட நீங்க அப்யூஸ் பண்றீங்க. நான் எல்லாரும் பேசுற மாதிரி வாடா போறலாம் பேசறமா? நான் பேசுறது மரியாதையா பேசுமா? அவரு 2G நீங்க வாங்கதவன பேசிட்டு இருக்காரு. நீ என்ன மேடல்? அப்ப எல்லாரும் வாங்க போறாங்க மேடல். எல்லாரும் ஒரு சரி மேடல பேசிட்டு இருக்காங்க. அண்ணமள்ள யாரும் கேட்க மாட்டாங்க. மேடல வாடா வாங்க போறதுக்கு பேசுமா? 2G உன நீங்க வாங்கதவன பேசிட்டு இருக்காரு. இல்ல மா, டென்ஷன் இதாவது இந்த நாம் தமிழர்ல ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்தாரு, அவர் பேர் என்னங்க? பேர் மறந்து போச்சுங்க. இப்ப ரீசெண்டா ரெட் பிக்ஸ்ல தானே ப்ரோ? ஒன்றரை நிமிஷம் வரல, கழுவி கழுவி ஊத்தி இருந்தேன்.
ப்ரோ நான் கேட்க வர அதுதான், எல்லா கட்சியிலும் இப்படி இருக்கான்னு கேட்டா இருக்க, நம்ம அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிடுவோம். நம்ம டைரக்ட் டைரக்டா இப்ப இவ்வளவு நேரம் அவர் பேசிட்டு அவர் இல்லைங்க, அவர் அதுல வந்து ஒரு வார்த்தை சொல்லி இல்லங்க, எதுக்கு சொல்லனா இல்லங்க, அவர் வந்து சொல்லுங்க சஞ்சீவிநாதன், கரெக்ட் சஞ்சீவிநாதன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. என்ன திருப்பி சொல்லியிருந்தாரு, நாத்தம்ல இருக்கவங்க எல்லாம் எல்லாருமே வந்து திருத்த முடியாத பைத்தியக்காரங்களா இல்லையா, திருந்தாத பைத்தியக்காரங்க சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் சொல்லியிருந்தாரு கரெக்டா, அவர் சொன்னதாங்க, நான் சொல்லல, ஐயா நான் சொல்லலைங்க, நான் சொல்லலைங்க, அவர் சொன்னது. அதனாலே சொல்லிருந்தா இதை நீங்க சொல்ல கூடாதுங்க, அவர் சொன்னதாங்க சொல்றேன், அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. இல்லைங்க அப்படியே யாருனாலும் யார பத்தினாலும் கர்ணன் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப பிஜேபி இருக்கிறவங்களாம் இப்படித்தான், டிஎம்கே இருக்கிறவங்க இப்ப கட்சிக்காரன் இல்லங்க, இப்ப என்ன கட்சில இருந்து இவ்வளவு இல்ல திருத்தவே முடியாத போயிட்டீங்கன்னு சொன்னாரு. சரி சரிங்க, அதனால அது மூலமா என்ன என்ன சொல்ல வரீங்க, நீ பேசுறது அப்படிதான் சொல்ல வர, வேற என்ன? அப்ப உங்களை நான் எப்படி எடுத்துக்கிறது, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ்ல ஒரு மூணு நாள் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தீங்களான்னு கேட்டேன், ஸ்பேஸ் கொடுத்தீங்க, ஸ்பீக்கர்ல ஸ்பேஸ் கொடுத்தீங்க. நான் ஸ்பீக்கர்ல இருக்கா நான் கேக்குறேன், நீ பேசவே பேசாத அப்படின்னு சொன்னீங்களா? ஒண்ணு சொல்றேன், நீ பேசவே கூடாது சொன்னது ஏன் சரி இப்ப தோணுது அப்படின்னா, நீ பேசினதுக்கு அப்புறம் தோணுதுன்ற இல்ல தெரியல, நான் இப்ப பேசின பிறகு உனக்கு தோணுங்கிறதா நம்ம எடுத்துப்போம். இதே நீ வந்து நீ உனக்கு பேர் என்ன தலைவாப்பா, திட்டிட்டு கிளம்பு. அப்படிலாம் இல்லையா, திட்டுறதுக்கெல்லாம் இங்க யாரும் இப்ப உன்ன திட்டி எனக்கு என்ன கிடைக்க போகுது, இல்ல என்ன திட்டி நீ எனக்கு என்ன கிடைக்க போகுது, ஒண்ணுமே இல்ல. தம்பி நீங்க நம்ம கடைசி வரைக்கும் என்டிகே டிஃபண்டே பண்ணல, தம்பி என்டிகே டிஃபண்டே பண்ணல, கடைசி வரைக்கும் நீ டிஃபண்ட் பண்ணல, எந்த பாயிண்ட் டிஃபண்ட் பண்ணல. ஒரு இல்ல தெளிவா, இப்ப நான் ஒரு அஞ்சாறு டேஸ் நான் வந்துட்டு இருக்கேன், இதே கார்த்திக் பிறகு வந்து பார்த்தா நான் என்டிகே சார்பா இருந்து பேசும்போது என்கிட்ட பேசும்போது ஏன்னா என்கிட்ட கோவப்படுவாரு, இதே என்டிகே பத்தி இன்னொருத்த பேசும்போது எல்லாம் சப்போர்ட் பண்ண இல்லங்க, அப்படிலாம் இல்லங்க, இப்படி இருக்காங்க அவங்களும் ஏதோ ஒரு பேசும்போது உருவாக்கிட்டாங்க. நாம் தமிழ் கட்சியில இருக்கோம், கேட்க மாட்டேங்குது உண்மைதானே, திருத்த முடியாத பைத்தியம் இல்ல, திருந்தாத பைத்தியம்ன்றது உண்மைதான் போல இருக்கு, நீ பேசுறதுதான் பார்த்தா. அதுதான் அந்த 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 வார்த்தையே வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன், அந்த அளவுக்கு தான் உங்க அரசியல் மெச்சூட் இருக்கான்னு. நீங்க என்ன கட்சி கேக்குறீங்க, இதுக்கு முன்னாடி எந்த கட்சி ஓட்டு போட்டீங்க, அதுதான் நான் உன்கிட்ட கேக்குறேன். யோ அந்த மெச்சூட் என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இல்லையான்னு நான் வருத்தப்படுறேன், புரியுதா இல்லையா? நான் நாம் தமிழருக்கு தான் பேசுறேன்னா காட்டிலும் ஓகேப்பா, நான் உன்னை நம்புறேன், நீங்க உன்னை நம்புறீங்க, இதே மாதிரி கீழே இருக்கிறவங்க ஏதோ நம்புறாங்க, ஓகே இதுதான் சரி, இவங்கெல்லாம் கெட்டவன் நல்லவன் இல்ல எனி திங் நம்பட்டும் இல்ல பைத்திய மாதிரி என்ன பேசுன்னு நீ வேணா சொல்லு, எல்லாமே நீ சொல்லு தெளிவா, அத நான் ஏத்துக்கிறேன்னா அப்படி இல்ல தெரியல, எல்லாமே நீ நீ பேசுனதெல்லாம் பைத்தியமாடா அப்படிங்கறதெல்லாம் அது எப்படி சொல்றதுன்னா, அது பாயிண்ட் அவுட்டை தாண்டி நீ ஏன் பேசுற அப்படிங்கறதுக்கான அர்த்தம் இல்ல. தம்பி நீங்க மெச்சூரிட்டியுமே சொல்லாது, நீங்க வந்து ரசிக மனப்பான்மையோட பேசிட்டு இருக்கீங்க, அவர் எது செஞ்சாலும் கரெக்ட்ன்ற மாதிரி பேசிட்டீங்களே தவிர மெச்சூரிட்டி டிஸ்ப்ளே பண்ணவே இல்ல நீங்க, எது செஞ்சாலும் கரெக்ட்டா இல்ல. ஆமா மிஸ் பண்ணிட்டோம், நாங்க வர்ற சின்னத்தோட வந்து நாங்க போட்டி விடுறோம் சொல்லி தான், அது மெச்சூரிட்டி. ஆனா நீங்க திரும்ப திரும்ப வேற வேற மாதிரியே வந்து விட்டிட்டு இருக்கும் போது வந்து கேட்கதான் செய்வாங்க. ஆக்சுவலா வந்து நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, எங்களுக்கு சின்ன ஒரு பிரச்சனைங்கிற மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் டிஃபன் பண்ணேன், அதை நான் ஏற்றுக்கிறேன். உங்க கட்சி கோர்ட்ல என்ன சொல்லிருக்கீங்க, நீங்க படி சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேங்கிறீங்க, டைவர்ட் பண்றீங்க. நீங்க உங்க கட்சியை டிஃபண்டே பண்ணல, அதான் இங்க பிரச்சனை. நீங்க டிஃபண்ட் பண்ணா கூட எல்லாம் கேட்டுக்க ரெடியா தான் இருக்கும், நீங்க டிஃபண்டே பண்ணலையே, மடை மாதிரியா இருக்கு. சரி ஓகேங்க, நம்ம கோர்ட்ல போயிட்டோம் அப்படின்னா இங்க ஃபைனல் வந்துச்சு, எல்லாம் வந்துருச்சு, டிஃபண்ட் கூட பண்ணிருக்க ஃபைனல் ஆயிடுச்சு. உங்க மேல இருக்கிற தப்பு அப்படியே இன்னொரு கட்சி மேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கல்ல, அதுக்குதான் இது ப்ரோ. எல்லாருமே இப்ப ஓகே இருங்க,
ஏடி இவர் அண்ணாமலை வந்து டிஎம்கே வந்து பேசுறாரா இல்ல டிஎம்கே வந்து அண்ணாமலை பேசிட்டுதானே இருக்காங்க டெய்லி நடந்துட்டு இருக்கு அப்படிதானா இது ஆமாவா இல்ல அவங்களுக்கும் சின்ன போனதுக்கும் சம்பந்தமே இல்ல நான் வந்தவே சொல்லிட்டேன் ஓகே ப்ரோ நான் சீமா கூட இதுதான் நடந்துச்சுங்கிறத இடத்துக்குலாம் நான் போவே கிடையாது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வர ஓகே எல்லா சைடும் ஆப்போசிட்டா பேசுறவங்களோட கருத்தையும் நான் எடுத்துக்கணும் ஓகே இதுக்கு உங்க டிஃபன் பண்றவங்களோட கருத்து இப்ப யார் நான் இவ்வளவு டிஃபன் பண்றேன்னா இது யார் சொல்லி எனக்கு தெரியும் ஆமா கட்சியில இருக்கும் சீமான் பேசுறது வச்சு தெரியும் இல்ல ஸ்பீக்கர் நம்ம தொலைக்காட்சியில இடுமான கார்த்திக் பேசுறாரு இல்ல சாட்டை திருமணம் அப்ப நீங்க யாரு பேசலாம் நீங்க தேடி படிச்சாலும் யார் யாரு பேசுறதும் உங்க மண்டைக்குள்ள ஊறி இருக்கு தேடி படிச்சாலும் தெரியுமா புரியுதா நீதிமன்றத்தோட வேலை ஓட்டுறதான்னு கேக்குறேன் ஐயாப்பா நான் அரசியல கீழாவே இருந்துட்டு போட்டோம் அதுல எல்லாம் நினைக்கலாம் இப்ப நான் கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொன்னாரு அதுக்குதான் நான் சொல்றேன் நீ கீழா நினைக்கிற ஓன் தாட் என்ன நீ உருட்டாத ஒரே ஒண்ணுதான் நீ உருட்டாத கான்டெக்ஸ்ட் ஒண்ணே ஒண்ணுதான் சின்ன போனது உங்க கேர்லெஸ்னஸ் ஆனா நீங்க போய் சொன்னது பிஜேபி மேல அவ்வளவுதான் அதை உடைச்சிட்டேன் நான் அது போது எனக்கு என்ன நடக்குதுங்கிறது நமக்கே தெரியாது இல்ல இருத்தல அதே கார்த்திகிராம புறம் ஏன்னா இவ்வளவு டிஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காரு அவரும் பிஜேபிக்கு அவரே என்ன சொன்னார்னா சின்ன கிடைக்குன்னாரு எல்லாருமே என்ன பேசலாம் பாரத மாதாவை புடுங்குற மாதானா நீங்க அத அப்படிதான் பேசுவோங்கிறீங்க ஆறு மணிக்கு மேல ஆறு மணிக்கு அப்புறம் அந்த மாதிரி இருக்குது வேற ஏதாவது பேசலாங்க ஏங்க அவரை வச்சு பேசிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் அவரு கிளம்பி போயிட்டாரு அநேகமா தூக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால அவர் இந்த பொய் எல்லாம் நீங்க பண்ற வேலைங்க இல்லைங்க ஈஸ்வர்கிட்ட பேசணும் தம்பிட்டு பேசணும் உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டீங்க பாத்தீங்க ரொம்ப கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது அதுக்கு முன்னாடி நம்ம குறைந்தபட்ச நேர்மையை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ஏங்க நான் ஒரு சில வருஷம் பேசாம அவாய்ட் பண்ணிட்டு போறேன்னா என்ன காரணம் இது தெரியும்ல நம்ம தெரிஞ்சுதாங்க வந்து சரி நம்ம கத்திட்டு போங்க விட்டு போறது தப்பு இல்ல கார்த்தி தெரிய வருது இல்லையா இது என்ன பிரச்சனை ஏன் இதாவதுன்னு தெரிய வருது இல்ல அது வரைக்கும் நான் சொன்ன விஷயம் தான் அது கரெக்டா தான் அதுக்குன்னு இவங்கிட்ட பேசுறதா சம்பந்தம் பேசிட்டு இருப்பாங்க
சரி ஓகே பாய் குட் நைட் குட் நைட் ஆல்.